Praise the Lord. Marbadi Maruvai Saikudi in the Parisutha Ovinalla in the Nera Leluda Ungloda Avila and Impadi Devan Thergar in the Tarnatrakahan and Kartaresto Terigran Cog Missionary Sarbahom Puddi Erslim Sabhegal Sarbahom Unglover Urkum Kartra Yesu Kristuvin Inayatta Namathila Vaazhthukal. கடந்த சில மாதங்களாக உலகமெங்கும் ஊரடங்கு சட்டம் இருக்கிறபடியால் தேவனுடைய விசேஷ கிருபையினால் இந்த நேரலையிலூட உங்கள் ஒவ்வொருவரோடும் ஆவியில் இணையும்படி தேவன் நமக்கு தருணத்தை தந்திருக்கிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியில் எல்லாம் கூடும். இந்த ஜூன் மாதத்தையும் அதிசயகரமாக அற்புதகரமாக தேவன் நம்மை வழி நடத்தி கொண்டு வந்து இந்த வாரத்தில் நாம் ஜூலை மாதத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். இன்றும் உலகத்தில் பல இடங்களில் இந்த கொள்ளை நோய் அநேகரை சாகடித்து கொண்டு இருக்கும்போது தேவனுடைய விசேஷ கிருபை என்னையும் உங்களையும் பாதுகாத்து நிற்கிறேன் என்று நாம் சொல்லாதபடிக்கு தேவனுடைய கிருபையால் தேவன் நம்மை நிறுத்தி வருகிறார். அல்லேலூயா. இந்த காக் மிஷன் ஸ்டுடியோவில் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்கிற இடத்திலும் ஒவ்வொரு இல்லங்களிலும் இன்றைக்கு இந்த நேரலை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு இல்லங்களிலும் வரும் நாட்களில் இதை தொடர்ந்து பார்க்க போகிறவர்கள ஒவ்வொரு இல்லங்களிலும் தேவனுடைய பிரசன்னம் கடந்து வரும்படியாக தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன். வசனம் சொல்லுகிறது, ரெண்டு மூன்றோ பேர் என் நாமத்தில் எந்த இடத்துல கூடி வந்தாலும் அவர் மத்திய நான் இருப்பேன் என்று வசனம் சொல்லுகிறது நாம் அறிந்திருக்கிறோம். ஒன்று கொரிந்தியர் 5 பவுல் கொரிந்து சபையோடு சொல்லுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். பவுல் தூரத்தில் இருந்தாலும் அந்த நிருபத்திலோட சபை மக்களோட ஆவியில் இணைந்து சில முடிவு எடுக்கிறத நாம் அந்த நிரூபத்தில் பார்க்கிறோம். ஆம் தேவஜனமே, நம்ம சரீரத்தில் தூரமாக இருக்கலாம், ஆனால் ஆவியில் தேவன் நம்மை இணைக்கிறவராக இருக்கிறார். அவர் சமீபத்துக்கு மட்டுமல்ல, அவர் தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இறுதியாக இந்த உலகத்தை விட்டு போகும்போது நமக்கு தந்த வாக்குத்தத்தம், உலகத்தின் முடிவு பர்யந்தம் எல்லா நாளும் நான் உங்களோடு இருப்பேன் என்ற அந்த உன்னதமான வாக்குத்தத்தம், வாக்கு மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அவருடைய வாக்குத்தத்தம் இன்றும் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், ஊழியங்களில், சபையில் அவர் நிறைவேற்றி வருகிறார். அவர் எங்களை ஒருபோதும் கைவிட்டதும் இல்லை, கைவிட போகிறதும் இல்லை. சூழ்நிலைமைகள் நமக்கு சாதகமாய் அநேக நேரங்களில் இருப்பதில்லை, ஆனாலும் தேவனுடைய பிரசன்னம் நம்மை வழி நடத்துகிறது. இந்த நேரத்தில் வீடுகளில் இந்த காணொலியிலூட ஆவிலும் உண்மையிலும் தேவனை தொழுது கொள்ளும்படியாக இணைகிற உங்களை ஒவ்வொருக்காகவும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நம்மளை எழுந்து நின்று தேவனுடைய கரங்களுக்குள்ளே நம்மை ஒப்பு கொடுப்போம். எல்லோரும் முழு உள்ளத்தோடு கேட்போம். ஆவியானவரே, ஒரு விசை கூட என்னை பரிசுத்தப்படுத்தும். என் சிந்தைகள், எண்ணங்கள் எல்லாம் உமக்கு முன்பாக நான் கொண்டு வருகிறேன். என் ஆவி ஆத்ம சரீரத்தை உமக்கு முன்பாக நான் கொண்டு வருகிறேன். என்னை பரிசுத்தப்படுத்தும். எல்லாரும் கேளுங்க, என்னை பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய தரிசனத்தை நான் காண வேண்டும். உம்முடைய சத்தத்தை நான் கேட்க வேண்டும். நீர் என்னோடு பேசுகிற சத்தம் நான் கேட்க வேண்டும். ஆண்டவரே, எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் சில நிமிடங்கள் ஒப்பு கொடுங்க. தேவனுடைய கிருபை நம்மை இதுவரைக்கும் நடத்தி இருக்கிறார். நமக்குள்ள குறைகள் உண்டு, ஆனாலும் எப்போதெல்லாம் தேவ சமூகத்தில் வந்து நம்முடைய குறைகளை அறிக்கையிட்டு ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு நம்ம ஒப்புக் கொடுக்கிறதோ, நம்முடைய ஒப்புக் கொடுத்தல் உண்மையாக இருந்தால், நம்முடைய அறிக்கைகள் உண்மையாக இருந்தால், தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறதுனால நம்முடைய அறிக்கைகளை நாம் கனப்படுத்தும் போது தேவனுடைய வாக்கு திட்டங்களையும் தேவன் கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஒரு விசை கூடி நாம் கேட்போம். ஆண்டவரே, ஒரு விசை கூடி நீர் இந்த நாளை காண செய்தீர், அதற்காக நன்றி. இந்த வாரத்தை காண செய்தீரே, அதற்காக நன்றி.
இந்த மாதம் முழுவதும் உம்முடைய கரம் எங்களோட இருந்து நடத்தினதுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் பரிசுத்த மேல பரிசுத்தமடைய எங்களுக்கு உதவி செய்யும். எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரே என்ன இன்னும் பரிசுத்தப்படுத்தும். இந்த பரிசுத்தம் போதாது, இந்த பரிசுத்தம் போதாதப்பா. இன்னும் அநேக நேரத்தில் என் ஆவியில் எனக்கு போராட்டங்கள் உண்டு கர்த்தாவே. மாம்ச கிரியைகள் என்னோடு போராடுகிறது உண்டு, ஆனாலும் உம்முடைய ஆவியில் நான் நிற்கிறேன் அப்பா. உம்முடைய பரிசுத்தாவியனோட பலத்தால, உம்முடைய பரிசுத்தாவியனோட பலத்தால நான் நிற்கிறேன் அப்பா. நான் என் பலத்தில் அல்ல, நாங்கள் எங்கள் பலத்தில் அல்ல அப்பா, உம்முடைய ஆவியின் பலத்தில் நாங்கள் நிற்கிறோம் அப்பா. இன்னும் எனக்கு பரிசுத்தம் தேவை. ஓ, என் வாழ்க்கையில் வருகிற போராட்டத்தில் எல்லாம் அப்பா நான் வெற்றி சிறக்கும்படியாக, வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும்படியாக உம்முடைய உதவி எனக்கு தேவை. எனக்கு ஒத்தாசை உம்மிடத்திலும் தான் வருகிறது. எனக்கு வேற மனிதரோட ஒத்தாசை இல்லை அப்பா. எனக்கு எங்களுக்கு மனிதரோட ஒத்தாசை இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, எங்களுக்கு மனிதர்களை ஒத்தாசை இல்லை அப்பா. பரத்திலே இருந்து சியோன்ல இருந்து உம்மிடத்துல தான் எங்களுக்கு ஒத்தாசை அப்பா. உம்முடைய ஒத்தாசை எங்களுக்கு தேவையப்பா. ஓ, இதுவரைக்கும் எங்களை பாதுகாத்தது நீரப்பா, எங்களை நடத்தினது நீரப்பா, எங்கள் குறைகள் குற்றங்கள் எல்லாம் மன்னித்தது நீரப்பா, நாளுக்கு நாள் எங்களை மேல பரிசுத்தம் அடை பண்ணது நீரப்பா. ஓ, நீதி மேல நீதி செய்ய பண்ணீரே, அதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். உம்முடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேட செய்தீரே, அதற்காக நன்றி அப்பா. இதோ இன்னும் ஓடு கிட்டி நெருங்கும்படியாக, இன்னும் ஓடு கிட்டி நெருங்கும்படியாக, உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாக அப்பா கிருபையா எங்களுக்கு இறங்கும். இதோ இந்த நேரத்துல இந்த காணொளியிலூட அப்பா எங்களோடு இணைகிற, ஆவியில் இணைகிற ஒவ்வொருவரும் நீ கண் நோக்கி பார்க்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஸ்டுடியோல அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும், ஓ இந்த ஸ்டுடியோல உம்முடைய பிரசன்னத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா, வீடுகள்ல இல்லங்கள்ல இந்த காணொளியிலூட அப்பா தொடர்பு கொள்கிற ஒவ்வொருவரையும் அப்பா, இணைகிற ஒவ்வொரு திருக்கரங்களோ படைக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை பரிசுத்தப்படுத்தும் அப்பா. நாங்கள் உலையான சேட்டில் வாழ்ந்தோம், ஆனால் உலையான சேட்டில் நீர் எங்களை தூக்கி எடுத்தீரப்பா. அப்பா நாங்கள் உண்மை தேடாமல் வாழ்ந்த நாட்கள் உண்டு அப்பா, நாங்கள் உண்மை தேடாமல் வாழ்ந்த நாட்கள் உண்டு, ஆனால் உம்முடைய கிருபையால நீர் எங்களை கைவிடாமல் எங்களை நடத்தினீரப்பா. அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஓ, இன்னும் எங்களை சுத்திகரியும் அப்பா. ஓ, எங்கள் எண்ணங்கள் எல்லாம் சுத்தமாகட்டும். ஓ, எங்கள் பேச்செல்லாம் சுத்தமாகட்டும். எங்கள் உதடை நீ சுத்திகரியும் அப்பா. ஓ, அடிக்கடி வருகிற கோபங்கள் எரிச்சல்கள் எல்லாம் என்னை விட்டு எங்களை விட்டு நீங்கும்படியாக, ஓ உலக ஆசைகள் எங்களை விட்டு நீங்கும்படியாக, மாம்ச இச்சைகள் எங்களை விட்டு நீங்கும்படியாக, ஜீவனின் பெருமை எங்களை விட்டு ஒழியும்படியாக, வேரோட பிடுங்கப்படும்படியாக, ஓ உம்முடைய பரிசுத்தாவியனோட வல்லமே வருவசை கூட, ஓ ஊற்றுமப்பா, ஊற்றுமப்பா. ஆவியானவரே இறங்கி வாரும், ஆவியானவரே இறங்கி வாரும், எங்கள் இல்லங்களை இறங்கி வாரும். ஓ, இன்னும் ஆவியானவரே பெற்றுக்கொள்ளாதவர்கள், ஓ அவர்களை உள்ளங்கள் ஆவியானவர் வந்து இறங்கும்படியாக, அமர்ந்திருக்கும்படியாக, ஒவ்வொரு மேலும் ஆவியானவர் வந்து அமரும்படியாக. எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. ஓ, ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாதவர்கள் எல்லாரும் கேளுங்க. ஓ, ஆவியில நான் நிரம்ப வேண்டும், பரிசுத்த ஆவியில நான் பலனடைய வேண்டும். ஓ, என் நோய்கள் நீங்க வேண்டும், என் பலவீனங்கள் நீங்க வேண்டும், நான் சுகமடைய வேண்டும், நான் குணமடைய வேண்டும், ஓ நான் சொஸ்தமாக வேண்டும். எல்லாரும் கேளுங்க, ஆவியானவரே இறங்கி வாரும், சத்திய ஆவியானவரே. ஓ, எங்கள் தேற்றவாழ்னே ஒரு பத்மோ தீபல, ஓ யோவானே தேற்றினவரே, ஒரு பத்மோ தீபல யோவானே தேற்றினவரே, ஓ சீனாய் மலையில இறங்கினவரே, எங்கள் மத்திய இறங்கி வாரும். ஒவ்வொரு இல்லங்களும் நீர் இறங்கி வாரும் ஆவியானவரே. பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, எல்லாரும் கேளுங்க. பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, ஆவியானவரே அன்பிலாவியானவரே ஈப்பு வாரும் இறங்கி வாரும் எங்கள் மாதியிலே, ஈப்பு வாரும் இறங்கி வாரும் எங்கள் மாதியிலே. எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. எல்லாரும் முழு உள்ளத்தோட, எல்லாரும் முழு உள்ளத்தோட ஒரு விசை கூட கேளுங்க. அப்பா உம்முடைய பிரசன்னம், உம்முடைய பிரசன்னம் இல்லாத ஒரு கூட்டம் எங்களுக்கு வேண்டாம் அப்பா. உம்முடைய பிரசன்னம் இல்லாத ஒரு நிமிடம் கூட எங்களுக்கு வேண்டாம் அப்பா. நாங்களே போதும் ஆவியில் நிரப்பப்படும்படியாக, ஒரு சேஃபானே போலே போதும் ஆவியில் நிரப்பப்படும்படியாக, ஒரு பர்ணபாவே போலே போதும் ஆவியில் நிரப்பப்பட்டவர்களாக இருக்கும்படி
ஓ இந்த கடைசி நாட்கள்ல எங்கள் விசுவாசம் குறைந்து போகாதபடிக்கு ஓ எங்கள் அன்பு தணிந்து போகாதபடிக்கு ஒரு விசைக்குரியப்பா ஓ ஆவியானவரே ஒவ்வொரு இல்லங்களிலும் ஒவ்வொரு உள்ளங்களிலும் ஓ நீர் அமர்ந்திருக்கிறதுக்காக நன்றி அப்பா உம்முடைய பிரசன்ன போர் மேல் நீர் ஊற்றுகிறதுக்காக நன்றி அப்பா எங்கள் பாவங்களை கழுவி நீங்களே சுத்திகரிக்கிறீராதற்காக நன்றி ஓ எங்கள் பாவங்களை எல்லாம் கழுவி எங்களை சுத்திகரிக்கிறீராதற்காக நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா உலையான சேற்றில் நின்று தூக்கி எடுத்தவரே உலையான சேற்றில் நின்று என்னை தூக்கி எடுத்தவரே பாவம் கழுவி தூய்மையாக்கும் மறுபடி மறுபடி ஆத்மதாகம் ஓ அந்த ஆத்மதாகத்திற்காக மறுபடி கேளுங்க ஆத்மதாகம் ஓ அப்பா இந்த நேரத்துல ஆத்மதாகத்திற்காக ஓ ஆத்மதாகத்தோடு இருக்கிற மறுபடி மறுபடி கேளுங்க ஆத்மதாகம் ஆத்மதாகம் ஓ உம்முடைய வாக்குத்தத்தங்களை நினைவு கூறுமப்பா ஓ உம்முடைய வாக்குத்தத்தங்களை நினைவு கூறும் ஆத்மதாகம் ஆத்மதாகம் வாரும் ஆத்மதாகம் வாரும் ஆவியானவரே ஆவியின் வரங்களினா என்னையும் நிரப்பிடுவீர் எல்லாரும் கேளுங்க எல்லாரும் கேளுங்க எல்லாரும் கேளுங்க ஆவியின் வரங்களினா என்னையும் எல்லாரும் கேளுங்க எல்லாரும் கேளுங்க எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே அல்லேலூயா அப்பா நாங்கள் ஒவ்வொரு மணல் மூட்டப்படும்படியா ஓ வெந்தது பாட வாழ்க்கையை விரும்புகிறது இல்லை குளிரான வாழ்க்கையை விரும்புகிறது இல்லை அப்பா ஓ நாங்கள் அனல் மூட்டும்படி எழுந்து ஜொலிக்க எல்லாரும் கேளுங்க அனல் மூட்டப்படும்படியா அனல் மூட்டப்படும்படியா ஓ அப்பா நாங்கள் அனல் மூட்டப்படும்படியா எழுந்து ஜொலிக்க ஆவியானவரே ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே
நன்றி ஆவியானவரே ஓ கட்டுகள் அவுக்கப்படுகிறதுக்காக நன்றி ஓ கட்டுகள் அவுக்கப்படுகிறதுக்காக நன்றி ஓ விடுதலை கொடுக்கிறதுக்காக நன்றி ஓ உங்களுடைய பிரசன்னம் இருக்கிற இடங்கள்ல ஆவியானவரே உங்களுடைய பிரசன்னம் இருக்கிற இடங்கள்ல ஒரு விடுதலை உண்டு என்று நீர் சொன்னீரே ஓ சொஸ்தமாக்குறதுக்காக நன்றி அப்பா எங்கள் மாதிரியே இந்த ஆராதனை உங்களுடைய கரங்களோ படைக்கிறோம்ப்பா கேட்டுக்கொண்டிருக்கிற இதில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய உங்களுடைய கரங்களோ படைக்கிறோம் உங்களுடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது எங்கள் கடைசி நாட்களில் கடைசி நிமிடங்களுக்குள்ள வந்திருக்கிறது எங்களுடைய பலன் குறைந்து போகாதபடி சோர்வுகள் எங்களை மேற்கொள்ளாதபடி எங்கள் பின்மாற்றத்துக்குள்ள போகாதபடி எங்கள் வாழ்க்கையில் வருகிற சோதனைகள் எல்லாம் உம்முடைய பரிசுத்தாவியோட பலத்தோடு நாங்கள் வெற்றி சிறக்க வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ குந்தி குந்தி வாழாதபடி ஒருவரும் எங்களை குறை சொல்லாதபடிக்கு குற்றச்சாட்டாதபடிக்கு ஒரு கரைத்திரற்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும்படியாக ஓ மனவாழ்னு நீர் வரும்போது உம்முடைய மனவாட்டியாக சபை கரைத்திரற்ற சபையாக மாசற்ற சபையாக பிழையற்ற சபையாக பரிசுத்தமுள்ள சபையாக உமக்கும் முன்பாக நிறுத்தப்படும்படி எங்களை ஒவ்வொருமுடைய திருக்கரங்களோ படைக்கிறோம் எங்களை ஒவ்வொருமுடைய திருக்கரங்களோ படைக்கிறோம் உம்முடைய வரியில் நாங்கள் கைவிடப்படாமல் உம்மோடு சேர்ந்து எடுத்துக்கொள்ளப்படும்படி எங்களை தகுதிப்படுத்தும்ப்பா எங்களை தகுதிப்படுத்தும் இன்றைக்கு ஒரு இந்த ஆராதனையில் உம்முடைய பிரசன்னம் தொடக்கும் முதல் முடி வரைக்கும் எங்களை ஒவ்வொரு மாளிகை செய்யும்படியாக உம்முடைய ஆவியில் நிரப்பப்பட்டவர்களாக உம்மால் நடத்தப்படுகிறவர்களாக உம்முடைய ஆவியானவரால் நாங்கள் நடத்தப்படும்படி எங்களை ஒவ்வொருமுடைய திருக்கரங்களோ படைக்கணும் தொடக்கும் முதல் முடி வரைக்கும் நிறங்களோடு இருக்கும் அப்பா ஆவியானவரே நிறங்களோடு இடைப்படும் எங்கள் குறைகள் குற்றங்கள் எல்லாம் மன்னித்து உம்முடைய வார்த்தைக்கு தடையாக இருக்கிற எங்களோட சுபாவங்கள் எங்கள் மாம்ச கிரியைகள் எல்லாம் செயலற்று போகட்டும் செயலற்று போகட்டும் உம்முடைய வார்த்தை நாங்கள் கேட்காதபடிக்கு உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிய முடியாதபடிக்கு தடை செய்கிற எல்லா மாம்ச கிரியைகளும் வான மண்டலங்களை பொல்லாத ஆவியின் செயலோட வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் எல்லாம் செயலற்று போவதாக ஒரு புது உயிர் எல்லாருக்கும் வரட்டும் ஒரு புது கிருபை எல்லாருக்கும் கொடுக்கும்படியாக ஒரு புது பலன் எல்லாருக்கும் நீ கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா ஒவ்வொரு நிரப்பும் அப்பா ஒவ்வொரு நிரப்பும் அப்பா காலுன்றி நெருக்க பண்ணும் அறையை கட்டி காலுன்றி நின்று உம்முடைய வருகைக்காக ஆவலோட காத்திருக்கிற சபையாக உம்முடைய வருகைக்காக ஏக்கத்தோட வஞ்சியோட எதிர்பார்ப்போட காத்திருக்கிற புதிய எருசலேம் சபைகளை நீரப்பா நடத்தும்படியாக செபிக்கிறோம் அப்பா இந்த நேரத்தில் இதில் கலந்து கொள்கிற ஒவ்வொரு நம்முடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்தும்படியாக செபிக்கிறோம் அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நம்ம சங்கீதத்தை தியானிப்போம் 121 சங்கீதம் சங்கீதம் 121 நான் ஒரு வசனத்தை வாசிக்கும் போது நீங்கள் என்னோட அடுத்த வசனத்தை வாசிக்கும்படியாக வேண்டுகொள்கிறேன் எனக்கு ஒத்தாசி வெறும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசி வரும் உன் காலே தள்ளாட ஒட்டார் உன்னை காக்கிறவர் உறங்கார் இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதுமில்லை தூங்குகிறதுமில்லை கர்த்தர் உன்னை காக்கிறவர் கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் அவர் உன் ஆத்மாவை காப்பார் கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் 7-8 வசனங்களை நம்ம மறுபடியும் வாசிப்போம் கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் அவர் உன் ஆத்மாவை காப்பார் கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் காப்பார் கர்த்தர் இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் கர்த்தர் இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் அல்லேலூயா 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 ஊரடங்கு சட்டம்
பல இடங்களில் அயவு செய்யப்பட்டிருக்கிறது. வேலைக்கு நம்ம போய் தொடங்குகிறோம். அநேகர் வேலைக்கு போய் தொடங்கியிருக்கிறார்கள். சிலர் ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து வேலை எடுக்கப் போகிறார், தொடங்கப் போகிறார், படிப்பு தொடங்கப் போகிறது. பல காரியங்கள் இந்த வாரத்தில் இருந்து அநேகர் புதிதாக செய்யப்போகிறார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தை நம்ம விசுவசிக்கும் என்றால் நிச்சயமாக அதனுடைய பலனை நம்ம பார்ப்போம். இயேசு மார்த்தாளை பார்த்து சொன்னது, நீ விசுவாசிக்குமாயிருந்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று. நீர் விசுவாசிக்குமாயிருந்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று. இந்த சங்கீதத்தில் வாசித்து கேட்ட வார்த்தையின்படி, கர்த்தர் என் போக்கையும் வருகையும் காப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் போக்கையும் வருகையும் கர்த்தர் காக்கிறவராயிருக்கிறார். அவருடைய நாமம், இயேசுவின் நாமம் தான் என்னை காக்கிறது. அவருடைய ரத்தம் என் வீட்டுக்கு முத்திரையாயிருக்கிறது. இயேசுவின் ரத்தம், மாட்டுக்குட்டியான ஒரு ரத்தம் என் வீட்டுக்கு முத்திரையாயிருக்கிறது. அந்த விசுவாசத்தோட நம்ம நன்றி சொல்லி ஜெபிப்போமா, நன்றி சொல்லுவோமா தேவனுக்கு. இந்த ஜூன் மாதம் முழுவதும், இந்த ஜூன் மாதத்தோட முதல் நாளில் இருந்து இதுவரைக்கும் தேவனங்களை அதிசயகரமாக எங்கள் குடும்பங்களை, ஊழியங்களை, சபைகளை, மந்தைகளை எல்லாம், எங்கள் உறவுகளை எல்லாம் அதிசயகரமாக தேவன் பாதுகாத்து நடத்தினதுக்காக, எங்கள் ஜபங்களையும் விண்ணப்பங்களையும் தேவன் கேட்டு நாங்கள் வேண்டிக் கொண்டதை விட அதிகமாக தேவன் நமக்கு செய்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு இந்த நாட்களில் வேலை இல்லாமல், வருமானம் இல்லாமல் இருந்திருக்கிறார்கள். ஆனாலும் தேவன் எப்படியாவது மனிதருடைய கண்களில் தயவும் இறக்கத்தை உண்டு பண்ணி தேவன் தம்முடைய பிள்ளைகளை பட்டினியாக விடாமல் தேவன் அவரை போஸ்ட் நடத்தி இருக்கிறார். ஆகாயத்தின் பறவைகள் கலப்புறைகளை சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை. ஆனாலும் அந்த பறவைகளை போஸ்ட்ட தேவன் எங்களை பார்த்து சொன்ன வார்த்தை, அந்த அடைக்கலாம் குருவிகளை ரெண்டு காசுக்கு சந்த வழிகளில் விற்கப்படுகிற அடைக்கலாம் குருவிகளை விட நீங்கள் எனக்கு விசேஷமானவர்கள் என்று சொன்ன வார்த்தை தேவன் நமக்கு இந்த ஜூன் மாசத்துல நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றி காண்பித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நின்றவர்கள் யாரும், இன்றைக்கு இந்த நிமிடம் வரைக்கும் நிற்கிறவர்கள் யாரும் நம்முடைய பலத்துல, நம்முடைய சாமர்த்தியத்துல, நம்முடைய ஞானத்துல நம்ம நிற்கிறவர்கள் அல்ல. மாறாக தேவன் எங்களை நிறுத்தி இருக்கிறார். அவருடைய கிருபை நம்மை நிறுத்தி இருக்கிறார். சர்வ வல்ல உள்ள தேவனுடைய கிருபை என்னை நிறுத்தி இருக்கிறார், என்னை நடத்துகிறார். வானத்தின் சேனை எனக்கு காவல் உண்டு. நான் ஒன்றுக்கும் பயப்பட்டது இல்லை, நான் அஞ்சுவதும் இல்லை, நான் பயப்படுவதும் இல்லை. தேவன் என்னோடு கூட என்னென்ன நடத்தியிருக்கிறார். நம்ம எல்லோரும் சில நிமிடங்கள் தேவனுக்கு நன்றி சொல்லும். உங்களோட உள்ளத்தில் ஏவுகிறதுபடி எல்லோரும் நன்றி சொல்லுங்கள். கடந்த நாட்களில் தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து, நம்மை நடத்தி வந்த முறைகளை எல்லாம், வழிகளை எல்லாம் நினைவு கூர்ந்து சில நிமிடங்களை எடுத்து நன்றி சொல்லுங்கள். கூச்சப்படக்கூடாது. எல்லாரும், எல்லாரும் முழு உள்ளத்தோட வாய்களை விரிவாக திறந்து நன்றி சொல்லுங்கள். எல்லாரும் ஒரு சில நிமிடங்கள் எடுத்து நன்றி சொல்லுங்கள். அப்பா, நீர் கடந்த மாதம், இந்த ஜூன் மாதம் தொடக்கும் போது முடி வரைக்கும், இந்த நிமிடம் வரைக்கும் என்னையும், என் குடும்பத்தையும், ஓ உறவுகளையும் எல்லாம், அப்பா சபைகளையும், புதிய சிலையும், சபைகளையும், காக் மிஷிஸை, மூழியங்களையும், மூடியர்களையும் எல்லாம் நீர் எங்களோடு இணைத்த அனைவரையும், அப்பா எங்களோடு நீர் இணைத்த அனைவரையும் நீர் பாதுகாத்தீரே, அதிசயகரமாக பாதுகாத்தீரே, அற்புதகரமாக பாதுகாத்தீரே. ஓ பரலோக சேனை எங்களுக்கு காவலாக இருந்து, ஓ பரலோக சேனையை நீர் எங்களுக்கு காவலாக அனுப்பி நீர் எங்களை பாதுகாத்தீரே, அதற்காக நன்றி. சர்வ வல்லமுள்ள தேவனே, உம்முடைய கிருபை எங்களோட இருந்து நீர் எங்களை பாதுகாத்திருக்கிறதற்காக நன்றி அப்பா. ஓ கிருபையின் மேல கிருபை எங்களுக்கு தந்து, அப்பா நாங்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கும் போதும், உம்மை வேதனைப்படுத்தும் போதும், உம்முடைய பரிசுத்த ஆவியினரை துக்கப்படுத்தும் போதும் நீர் எங்களை கைவிடாமல் எங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் அப்பா நீர் எங்களுக்கு தவணைகளை தந்து, அப்பா நாங்கள் கோபப்பட்டு பேசும்போது, நாங்கள் எரிச்சலோட பேசும்போது, நாங்கள் அப்பா பொய்களை சொல்லும் போது எல்லாம் நீர் எங்களை மன்னித்திருவதற்காக நன்றி அப்பா. எங்களை புதுப்பித்திருவதற்காக நன்றி அப்பா. ஓ மாம்ச கிரியைகளுக்கு நாங்கள் இடம் கொடுக்கும் போது எல்லாம் நீர் எங்களை மன்னித்து எங்களுக்கு தவணைகளை தந்து மறுபடியும் நீர் எங்களை நடத்துகிறதற்காக நன்றி அப்பா. ஜூன் மாதம் எல்லாம் எங்களை நடத்துகிறதற்காக நன்றி அப்பா. எங்களுக்குள்ள விசுவாசம் குறைந்து போன வேலைகள் எல்லாம் நீர் அப்பா எங்களுக்குள்ள விசுவாசத்தை பெருக பண்ணி இந்த ஜூன் மாதத்தில் நடத்துகிறதற்காக நன்றி அப்பா. நாங்கள் கேள்விகளோடு இருக்கும்போது, ஏன் எங்களுக்கு இப்படி நடக்கிறது, ஏன் அவர்களுக்கு இப்படி நடக்கிறது, நாங்கள் கேள்விகளோடு இருக்கும்போது எங்கள் கேள்விகளுக்கெல்லாம் நீர் பதில் தந்து, நீர் ஒருபோதும் ஒருவருக்கும் அநீதி செய்கிற தேவன் அல்ல என்றும், நீர் ஒருபோதும் ஒருவருக்கும் அநீதி செய்கிற தேவன் அல்ல என்றும், நீர் சர்வலோக நியாயாதிபதி என்றும், நீர் நீதிபரர் என்றும், ஓ நீர் எங்களுக்கு உணர்த்து நீரே, அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஓ நன்றி அப்பா. நாங்கள் தான் குறையுள்ளவர்கள் கர்த்தாவே, நாங்கள் தான் அநீதி செய்கிறவர்கள், ஆனால் நீர் ஒருவர் மட்டும்தான் நீதி செய்கிறவர், நீர் ஒருவர் மட்டும்தான் நீதி அப்பா. உம்முடைய நீதியின்படி இந்த ஜூன் மாதத்தில் எல்லாம் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி
அதற்காக நன்றி உம்முடைய நீதியை நீர் விளங்க பண்ணினதற்காக நன்றி அப்பா ஓ உம்முடைய கரமங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி எங்கள் கால்கள் இடறாமல் அப்பா ஓ சத்ருவானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரியும் போதெல்லாம் உம்முடைய கண்மணி போல நீர் எங்களை பாதுகாத்தீரே அதற்காக நன்றி அப்பா ஓ உம்முடைய பலனங்களோடு இருந்ததற்காக நன்றி அப்பா நாங்கள் ஆவியில தூங்கி விடாமல் ஆவியில விழித்திருக்கும்படியாக சத்ருவின் கண்ணிகளுக்குள்ள நாங்கள் விடாதபடிக்கு ஆவியில விழித்திருக்க செய்தீரே அதற்காக நன்றி அப்பா நன்றி அப்பா ஓ எங்கள் பேச்சுக்கள் எல்லாம் நீ கவனித்து கேட்டீரே அதற்காக நன்றி அப்பா ஓ அப்பா நன்றி உம்முடைய வழி நடத்தலுக்காக நன்றி அப்பா ஜூன் மாசத்துல எங்கள் அன்றாடமுள்ள தேவைகளை நீ சந்திச்சீர் அதற்காக நன்றி அன்று நூல் அப்பத்தை நிறங்களுக்கு தந்தீர் அதற்காக நன்றி அநேகருக்கு நீர் அப்பா மீதியும் எடுக்க செய்தீர் அதற்காக நன்றி அப்பா ஓ அநேகருக்கு நீ மீதியும் எடுக்க செய்தீர் அதற்காக நன்றி அப்பா ஓ உம்முடைய கல்வாரி அன்புக்காக ஓ உம்முடைய பரலோக அன்புக்காக உம்முடைய பரிபூர்ண அன்புக்காக உம்முடைய உன்னத அன்புக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் நன்றி அப்பா நன்றி அப்பா அப்பா இந்த ஜூன் மாசத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்பா எங்கள் நன்றிகளை உமக்கு முன்பாக நாங்கள் வைக்கிறோம் ஏற்றுக்கொள்ளும் அப்பா ஏற்றுக்கொள்ளும் அப்பா ஏற்றுக்கொள்ளும் அப்பா நன்றி அப்பா நாம் அப்படியே இந்த ஜூலை மாதத்துக்காக நாம் ஜெபிப்போம் இந்த ஜூலை மாதத்திலும் தேவனுடைய கரம் எங்களோடு கூட இருந்து நடத்தும்படியாக எங்கள் குடும்பங்களோடு இருந்து நடத்தும்படியாக புதிதாக நாம் தொடங்க போகிற காரியங்கள் எல்லாம் இந்த ஜூலை மாதத்தில் புதிதாக செய்ய போகிற காரியங்கள் புது வேலைகள் புது வருமானங்கள் புதிதான காரியங்கள் இதெல்லாம் தேவன் நமக்காக முன்குறித்து இருக்கிறதோ அவைகளெல்லாம் தடைபடாமல் நாம் அதை சுதந்திரித்து கொள்ளும்படியாக ஜூலை மாதத்தில் தேவன் எங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை ஓ சத்ரு தடை செய்யாதபடிக்கு என் மாம்ச கிரியைகள் அதற்கு தடையாக இருக்காத இறங்கும் என்னையும் குடும்பத்தையும் ஊழியத்தையும் நடத்த போகிறீர் அதற்காக நன்றி எங்கள் ஒவ்வொரு நடத்த போகிறதற்காக நன்றி இந்த ஜூன் மாதம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாக இருக்கட்டும் ஜூன் மாதத்தில் ஒவ்வொரு நாளும் அப்பா அன்றன்றுள்ள அப்பத்தை நிறங்களுக்கு தந்து உம்முடைய பிள்ளைகள் பசியோடு இருக்காதபடிக்கு பட்டினியோடு இருக்காதபடிக்கு உம்முடைய பிள்ளைகள தேவைகளை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம் இந்த ஜூன் மாதத்தில் ஒரு கொள்ளை நோய் உம்முடைய பிள்ளைகளை அணுகாதபடிக்கு ஒரு கொள்ளை நோய் உம்முடைய பிள்ளைகளை அணுகாதபடிக்கு உம்முடைய பிள்ளைகள் அப்பா வியாதி படுக்கையில் போகாதபடிக்கு அப்பா உம்முடைய ரத்தத்தால மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் உம்முடைய நாமத்தினால அப்பா ஜூலை மாசத்தில் ஒவ்வொரு நீ பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஓ உம்முடைய ரத்தத்தால ஒவ்வொருவரையும் நீர் முத்திரை போட்டு பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா இந்த ஜூலை மாசத்துல ஒருவரும் சத்ருவின் கண்ணிகளுக்குள்ள விழாதபடிக்கு ஆவியில விழித்திருக்கும்படியாக உம்முடைய வார்த்தைக்கு எல்லா சூழ்நிலைகளும் கீழ்ப்படுத்து நடக்கும்படியாக அப்பா சத்ருவின் மேல வெற்றி சிறக்கும்படியாக அப்பா ஜூலை மாசத்தில் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஜூலை மாசத்தில் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா சத்ரு எங்கள ஒருவரையும் ஜூலை மாசத்தில் உம்மை விட்டு விலக்கி தூரம் கொண்டு போகாதபடிக்கு பின் மாற்றத்துக்குள்ள கொண்டு போகாதபடிக்கு சோர்வுக்குள்ள கொண்டு போகாதபடிக்கு பலவீனத்துக்குள்ள கொண்டு போகாதபடிக்கு ஜூலை மாசத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா உம்முடைய தெய்வீக சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு ஜூலை மாசத்துல ஓ சத்ருக்கு சவால் விடுகிற சந்ததிகளாக அப்பா சத்ருக்கு சவால் விடுகிற சந்ததிகளாக எங்களை அனல் மூற்றி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா காலால் படையோட நாங்கள் ஓடின இந்த நாள் வரைக்கும் அப்பா நீர் எங்களோடு கூட இருந்தீரே ஓ இனி ரதங்களோடும் குதிரைகளோடும் ஓடக்கூடிய வல்லமையும் அபிஷேகத்தையும் நீர் ஒவ்வொருக்கும் கொடுத்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா ஓ உம்முடைய வருகை மிக சமீபமாயிருக்கிறதுனால நாங்கள் தூங்கி தூங்கி வாடாதபடிக்கு ஆனால் மூட்டப்பட்டவர்களாக ஆவியில் நிரப்பப்பட்டவர்களாக ஓ எங்கள் காரியங்களை நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற உன்னதமான திட்டங்களையும் நோக்கங்களையும் ஆவியில் நிரப்பப்பட்டு வல்லமையோடு செய்யும்படியாக
ஹல்லேலூயா ஹல்லேலூயா எத்தனை பேர் விசுவாசத்தோட சொல்லுவீங்க இயேசுவின் நாமம் நாம சங்கீதம் 121 நாம வாசித்து கேட்டோம் இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கிறது ஹல்லேலூயா இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கிறது இயேசுவின் ரத்தம் என் வீட்டுக்கு முத்திரையா இருக்கிறது இயேசுவின் ரத்தம் என் வீட்டுக்கு முத்திரையா இருக்கிறது புதிய பாடலை இன்றைக்கு நம்ம பாட போகிறோம் ஒருவேளை நீங்க சிலர் இந்த பாட்டை கேட்டிருக்கீங்க ஆனால் இது முதல் தடவை கேட்கும் என்று சொன்னா உங்களுக்காக மறுபடியும் மறுபடியும் சில வரிகளை நாங்க ரிப்பீட் பண்ணுவோம் எங்களோட சேர்ந்து விசுவாசத்தோட இந்த பாட்டை பாடும்படியாக வேண்டிக் கொள்கிறேன் விசுவாசத்தோட பாடும்போது நிச்சயமாக அதனுடைய பலனை தேவன் உங்களுக்கு தருவார் விசுவாச அறிக்கை மிக முக்கியமா இருக்கு நம்முடைய விசுவாச அறிக்கை மிக முக்கியமா இருக்கு நான் மரணத்துக்கு பயப்பட மாட்டேன் நான் வியாதிகளுக்கு பயப்பட மாட்டேன் பரலோக சேனை எனக்கு காவல் உண்டு உன்னதமான தேவனுடைய கிருபை எனக்கு உண்டு நான் நோய்களின் பேரை மறந்து விடுவேன் நோய்களின் பேரு கூட நான் மறந்து விடுவேன் நான் இயேசுவே நான் மகிமைப்படுத்துவேன் இயேசு நாமத்தை நான் உயர்த்துவேன் விசுவாசத்தோட பாடுவோம் விசுவாசத்தோட பாடுவோம் இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும் நாட்டிற்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும் நாட்டிற்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும் நாட்டிற்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும் ரத்தம் என் வீட்டின் முத்திரை மரணம் கொள்ளை நோய்களுக்கும் பயப்படனே நான் பயப்படனே மறைந்து வரும் கொள்ளை நோய்களுக்கும் பயப்படனே நான் பயப்படனே மறைந்து வரும் கொள்ளை நோய்களுக்கும் பயப்படனே நான் பயப்படனே இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும் நாட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும் நாட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் வியாதி பயம் வியாதி பயம் மரண பயம் இயேசுவின் நாமத்தில் நீங்கிடட்டும் வியாதி பயம் மரண பயம் இயேசுவின் நாமத்தில் நீங்கிடட்டும் இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும் நாட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை இயேசுவின் நாமம் என் ஜீவனை நாட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை பொல்லாப்பு எனக்கு நேரிடாது வாதையின் கூடாரத்தை அணுகிடாது பொல்லாப்பு எனக்கு நேரிடாது வாதையின் கூடாரத்தை அணுகிடாது இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும் ரத்தம் விசுவாசத்தின் முத்திரை இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும் ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை பரலோக பரலோக சேனையின் காவல் உண்டு
சர்வவல்ல தேவனின் கிருபையுண்டு, பரலோக சேனையின் காவல் உண்டு. சர்வவல்ல தேவனின் கிருபையுண்டு, இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும். ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை, இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும். ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை. உயர்த்திடுவோம் இயேசு நாமத்தையே, மறைந்திடுவோம் நோயின் பெயர்களையே. உயர்த்திடுவோம் இயேசு நாமத்தையே, மறந்திடுவோம் நோயின் பெயர்களையே. இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும். மாட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை, இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும். மாட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை, இயேசுவின் நாமம் எல்லாரும் ஜீவனை காக்கும். மாட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை, இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும். மாட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை, இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும். மாட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை, பரலோக சேனையின் காவல் உண்டு. சர்வவல்ல தேவனின் கிருபையுண்டு, பரலோக சேனையின் சர்வவல்ல தேவன் கிருபையுண்டு, பரலோக பரலோக சேனையின் பரலோக சேனையின் பரலோக சேனையின் காவல் உண்டு, சர்வவல்ல தேவனின் கிருபையுண்டு. பரலோக காவல் உண்டு, சர்வவல்ல தேவனின் கிருபையுண்டு. இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும். மாட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை, இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும். மாட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை, இயேசுவின் நாமம் எல்லாரும் விசுவாசத்தோட காக்கும். இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும். ஆட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை, மறைந்து வரும் கொள்ளை நோய்களுக்கும் பயப்படனே நான் பயப்படனே. மறைந்து வரும் கொள்ளை நோய்களுக்கும் மறைந்து வரும் கொள்ளை நோய்களுக்கும் பயப்படனே நான் பயப்படனே. மறைந்து வரும் கொள்ளை நோய்களுக்கும் பயப்படனே நான் பயப்படே. மறுபடி மறைந்து வரும் கொள்ளை நோய்களுக்கும் பயப்படனே நான் பயப்படனே. இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும். மாட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை, இயேசுவின் நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான இயேசுவின் நாமம். ஓ என்னை பாதுகாக்கிற, எங்களை பாதுகாக்கிற ஓ இயேசுவின் நாமம். எல்லா நாமத்துக்கும் மேலான இயேசுவின் நாமம். குணங்கள் யாவும் குணங்கிற இயேசுவின் நாமம். ஓ நாவுகள் யாவும் கர்த்தர் என்று அறிக்கையிடுகிற இயேசுவின் நாமம் என்னை பாதுகாக்கிறது. ஓ நன்றி அப்பா, என் போகையிலும் வருகையிலும் எங்களை பாதுகாக்கிற ஒரே ஒரு நாமம் இயேசுவின் நாமம், சர்வ வல்லமுள்ள நாமம் இயேசுவின் நாமம். ஓ நன்றி 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 அப்பா, இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் என் ஜீவன், thank you lord, thank you lord, thank you. மாட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் பொல்லாப்பு, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதை உடரத்தை அணுகிடாது. பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதை
அணுகிடாது பொல்லாப்பு பொல்லாப்பு எனக்கு நேரிடாது வாதை என் கூடாரத்தை அணுகிடாது பொல்லாப்பு எனக்கு நேரிடாது வாதை என் கூடாரத்தை அணுகிடாது பொல்லாப்பு எனக்கு ஒரு பொல்லாப்பு என் குடும்பத்திற்கு நேரிடுவது இல்லையப்பா ஓ உம்முடைய நாமம் உன்னதமான நாமம் ஓ மகிமை நிறைந்த நாமம் வரும் வல்லமையுள்ள நாமம் இயேசுவின் நாமம் இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும் மாட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும் மாட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை ஜீவனை காக்கும் மாட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும் மாட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும் மாட்டுக்குட்டி ரத்தம் என் வீட்டின் முத்திரை இயேசுவின் நாமம் என் ஜீவனை காக்கும் நமக்கு யாருடைய முத்திரை உண்டு ஆட்டுக்குட்டி ஆனவருடைய முத்திரை ஹல்லேலூயா ஆட்டுக்குட்டி ஆனவருடைய முத்திரை நமக்கு காவல் உண்டு நான் ஒன்றுக்கும் பயப்பட மாட்டேன் நான் ஒன்றுக்கும் அஞ்ச மாட்டேன் தேவன் என்னை இந்த பூமியில பிறக்க வைக்கிறதுக்கு ஒரு காலத்தையும் ஒரு இடத்தையும் அவர் முன்குறித்திருக்கும் என்றால் என்னை இந்த பூமியில் நின்று எடுக்கிறதுக்கும் அவர் ஒரு நாளை முன்குறித்திருக்கிறார் அது வரைக்கும் தேவனுடைய பாதுகாப்பு எனக்கு இருக்கும் அது வரைக்கும் தேவனுடைய பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கும் அது வரைக்கும் ஒன்றும் எங்களை சேதப்படுத்தவே முடியாது ஒன்றும் எங்களை அணுகவே முடியாது ஹல்லேலூயா 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 இனி ஒருபோது நாங்க பயப்பட மாட்டோம் ஓ கொள்ளை நோய்கள பேர்களை நாங்க மறந்து விடுவோம் ஹல்லேலூயா கொள்ளை நோய்கள பேர்களை நாங்க மறந்து விடுவோம் இயேசுவின் நாமத்தை மட்டும் உயர்த்திடுவோம் ஆமென் இயேசுவின் நாமத்தை மட்டும் உயர்த்திடுவோம் ஏனால் அந்த ஒரு நாமம் மட்டும்தான் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமாயிருக்கிறதுனால அந்த ஒரு நாமம் மட்டும்தான் எல்லாவற்றுக்கும் பாத்திரமுள்ள நாமமாயிருக்கிறதுனால ஓ நன்றி அப்பா நன்றி அப்பா பரலோகத்தில் நாம் பார்க்கிறோம் யோவான் ஒரு தரிசனத்தை காண்கிறார் அப்போஸ்தல் புஸ்தகத்தில் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம் யோவான் ஒரு தரிசனத்தை காண்கிறார் அப்போஸ்தல் புஸ்தகத்தில் ஸ்தேஃபான் ஒரு தரிசனத்தை காண்கிறார் எத்தனை பேர் அந்த தரிசனம் நானும் காண வேண்டும் ஒரு ஸ்தேஃபான் பரலோகம் திறந்திருக்கிற அந்த தரிசனத்தை கண்டது போல நானும் அந்த தரிசனத்தை காண வேண்டும் எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க ஒரு ஸ்தேஃபான் பார்த்த இயேசு பிதாவின் வலத்து பாசத்து நிற்கிறதையும் மகிமை புரிந்தவராக மகிமை நிறைந்தவராக தேவனுடைய மகிமையும் இயேசு தேவனுடைய வலத்து பாசத்து நிற்கிறதையும் ஒரு ஸ்தேஃபான் கண்டார் பரலோக தரிசனங்களை யோவான் கண்டார் பத்மதீபில் எத்தனை பேர் இன்றைக்கு அதை வாஞ்சிக்கிறீங்க நானும் அந்த தரிசனத்தை காண வேண்டும் ஒரு யோவான் பார்த்த தரிசனம் அப்போஸ்தலன் யோவான் பார்த்த தரிசனம் என்னை தகுதிப்படுத்தணும்ப்பா கேளுங்க ஓ நான் அந்த தரிசனத்தை காண வேண்டும் அந்த தரிசனத்தை நான் காண வேண்டும் நீர் ஒருவர் ஆராதனைக்கு பார்த்தீர்கள் நீர் ஒருவர் ஆராதனைக்கு பார்த்தீர்கள் அந்த யோவான் பார்த்த ஆட்டுக்குட்டி ஆனவரை நான் காண வேண்டும் அந்த யோவான் பார்த்த ஆட்டுக்குட்டி ஆனவரை நான் பார்க்க வேண்டும் கேளுங்க எல்லாரும் கேளுங்க அப்பா அந்த யோவான் பார்த்த அந்த யோவான் பார்த்த ஆட்டுக்குட்டி ஆனவரை நான் பார்க்க வேண்டும் வெங்கல பாதங்களுடைய ஓ தேவகுமாரனே நான் பார்க்க வேண்டும் வெங்கல பாதங்களுடைய ஓ உலையில் காய்ந்த வெங்கல பாதங்களோட தேவனுடைய குமாரனை இயேசு நான் பார்க்க வேண்டும் இருபுறம் கருக்குள்ள வார்த்தை நாவல் நின்று புறப்படுகிற இருபுறம் கருக்குள்ள வார்த்தைகள் நாவல் நின்று புறப்படுகிற அந்த ஆட்டுக்குட்டி ஆனவரை நான் காண வேண்டும் அந்த ஆட்டுக்குட்டி ஆனவரை நான் தரிசிக்க வேண்டும் எல்லாரும் கேளுங்க எல்லாரும் கேளுங்க எல்லாரும் கேளுங்க ஓ இந்த கடைசி நாட்கள்ல இந்த கடைசி நாட்கள்ல ஏதோ தானோ என்ற கிறிஸ்துவ வாழ்க்கை வாடுகிறதுக்காக தேவன் நம்ம உயிரோடு வைக்கவே இல்லை ஆம் ஒரு அனல் உள்ள ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழும்படி தேவனோடு அனலாக இருக்கும்படி தேவன் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆம்
அந்த பெருவெள்ளத்தின் இரச்சலின் சத்தமுள்ள ஆட்டுக்குட்டி ஆண்டவரை நான் தரிசிக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, ஓ அந்த பெருவெள்ளத்தின், அந்த பெருவெள்ளத்தின், ஓ இடி முழக்கத்தின் சத்தம், இடி முழக்கத்தின் சத்தம் உள்ள அந்த ஆட்டுக்குட்டி ஆண்டவரை நான் தரிசிக்க வேண்டும். இயேசுவை நான் தரிசிக்க வேண்டும். ஓ இயேசுவை நான் தரிசிக்க வேண்டும். இயேசு ஒருவர் தான் ஆராதனைக்கு பாத்திரர், இயேசு ஒருவர் தான் மகிமைக்கு பாத்திரர், இயேசு ஒருவர் தான் கனத்துக்கு பாத்திரர். ஓ அவருடைய நாமத்தில் விடுதலை உண்டு. ஓ அவருடைய நாமம் என்ன காக்கிறது. ஓ அவருடைய நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமாயிருக்கிறது. ஓ அவருடைய நாமம் என்ன பலப்படுத்துகிறது, அவருடைய நாமம் என்ன சுவஸ்தமாக்குறது. ஓ முத்திரைகள் உடைக்கிறதுக்கு ஒருவரும் பாத்திரவான்களாக பரலோகத்தில் காணப்படவே இல்லை. பிதாவின் இடத்துல இருந்து அந்த புத்தகத்தை வாங்கும்படி ஒருவரும், பிதாவின் இடத்துல இருந்து அந்த புத்தகத்தை வாங்கும்படி ஒருவரும் அங்கே பாத்திரவான்கள் இல்லை. பரலோகத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் எங்கும் ஒருவரும் இல்லை என்று பார்த்து யோவான் அங்கே அழுகிறது நம்ம வெளிப்படுத்தல் புத்தகத்துல பார்க்கிறோம். ஆனா இதோ அந்த இடத்துல ஒரு ஆட்டுக்குட்டியான ஒரு வெளிப்படுகிறார், யூதா கோத்திரத்தின் சிங்கம். ஓ யூதா கோத்திரத்தின் சிங்கம் அந்த இடத்துல வெளிப்படுகிறார். கர்த்தரா இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட வண்ணமாக, அடிக்கப்பட்ட வண்ணமாக ஒரு ஆட்டுக்குட்டி அந்த இடத்துல வெளிப்படுகிறது. அந்த ஆட்டுக்குட்டியை நான் காண வேண்டும், நான் தரிசிக்க வேண்டும், நான் தரிசிக்க வேண்டும். கேளுங்க எல்லாரும் கேளுங்க. ஓ ஓ எஸ் லார்ட், அனல் மூட்டும் அப்பா, அனல் மூட்டும் அப்பா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, பரிசுத்தரே, பரிசுத்தரே, கேருமங்களாலும் சேராமங்களாலும் போற்றப்படுகிறவரே, நித்தம் நித்தம் போற்றப்படுகிறவரே, ஆதி மந்தமாயிருக்கிறவரே, ஆல்பா ஒமேகாயிருக்கிறவரே. இதோ நான் மரித்தேன், இதோ நான் மறித்தேன், சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆட்டுக்குட்டியானவரே, ஓ நன்றி அப்பா. தேவனுக்கு சமராய் இருக்கிறத கொள்ளையாண்ட பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வறுமையாக்கி அடிம ரூபம் எடுத்து மனித சாயல்ல எங்களுக்காக தலைவரை தலைவரையாய் எங்கள் மேல் வந்த பாவங்கள் சாபங்கள் எங்களுக்கு விடுதலை தரும்படியாக எங்களுக்காக பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தவரே, ஓ மரணத்தை வென்றவரே, பாவத்தை வென்றவரே, இன்று பிதாவும் பரதவாஸ் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவரே, ஓ நன்றி அப்பா. எங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துகிறவரே, எங்களை சேர்த்துக் கொள்ளும் சீக்கிரத்தில் வரப்போகிறவரே, ஓ நீர் ஒருவர் ஆராதனைக்கு பார்க்கிறார், நீர் ஒருவர் ஆராதனைக்கு பார்க்கிறார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் எல்லாரும் தரிசிங்கள், எல்லாரும் அந்த தரிசனம், பரலோக தரிசனத்தை, ஓ பரலோக தரிசனத்தை, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஒருவர் பாத்திர, ஆராதனை, ஒருவர் பாத்திர, போற்றிடும் எங்கள் பரிசுத்த ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஓ அப்படியே துதிங்கள், அப்படியே துதிங்கள். ஓ கட்டுகள் அவுக்கப்படும், கட்டுகள் அவுக்கப்படும், ஓ கட்டுகள் அவுக்கப்படும், வியாதிகள் சுத்தமாகும். ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்த, ஓ தேங்க் யூ லார்ட். சபைகளின் மத்திய உலாவுகிறவரே, ஓ சபைகளின் மத்திய உலாவுகிற இயேசுவே, உலாவிடும் ஒருவசை, ஒருவசை பரிசுத்தரே,
கிறிஸ்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எல்லாரும் தரிசிங்க எல்லாரும் தரிசிங்க பரிசுத்த ஒரு விஷயம் கூட உங்கள் மத்திய உலாவுகிற உங்கள் வீடுகளை உலாவுகிற இயேசுவை நோக்கி பாருங்கள் ஓ உங்கள் மத்தியல ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஓ ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை ஆதியும் அந்தமும் மாணவரே ஆல்பாவும் ஏகாவும் மாணவரே ஆதியும் அந்தமும் மாணவரே ஆல்பாவும் ஏகாவும் மாணவரே ஒரு விஷயம் கூட ஆதி உமக்கு மறைவாக ஒன்றுமில்லை அப்பா நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன் ஓ எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறேன் ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஓ தேங்க் யூ ஃபார் யுவர் பிரசன்ஸ் தேங்க் யூ ஃபார் யுவர் பிரசன்ஸ் ஓ உம்முடைய பிரசன்னுக்காக நன்றி அப்பா ஒவ்வொரு இல்லங்களும் உம்முடைய பிரசன்னதால நீர் நிரப்புகிறீரே ஒவ்வொரு உம்முடைய பிரசன்னதால நிரப்புகிறீரே ஓ நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா தேங்க் யூ ஃபார் யுவர் மைட்டி பிரசன்ஸ் காட் தேங்க் யூ ஃபார் யுவர் மைட்டி பிரசன்ஸ் ஆராதனை உமக்கு ஓ எஸ் லார்ட் தேங்க் யூ லார்ட் ஆராதனை உமக்கு ஆராதனை அக்னி ஜுவாலை போன்ற கண்களையும் வெங்கல பாதங்களை உடையவரே அக்னி ஜுவாலை போன்ற கண்களையும் வெங்கல பாதங்களை உடைய ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை அந்த பரலோக தரிசனத்தை ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை இருவரும் கருக்குள்ள கூறவும் கருக்குள்ள பட்டயத்தை நாவில் நாவிலில் உடையவரே கரங்கள் எல்லாம் நாவில உறவுறோம் கருக்குள்ள பட்டயத்தை நாவிலில் உடையவரே ஒரு விஷயம் கூடி ஒரு விஷயம் கூடி உறவுறோம் கருக்குள்ள பட்டயத்தை நாவிலில் உடையவரே ஆராதனை ஆராதனை Thank you Lord, thank you Lord, thank you for your presence Lord. Thadaigale udai pavare, oh thadaigale udai pavare, thadaigale udai kiravare. Oh pudu balane kodukireere. Aaradhane. Oh aaradhane umakku aaradhane. Aaradhane umakku aaradhane. ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு பரிசுத்தம் சத்தியம் ஆராதனை பரிசுத்தமும் சத்தியமும் திறவுகோலை உடையவரே ஓ நீ திறப்பது ஒருவரும் பூட்ட முடியாதப்பா ஓ நீ திறப்பதை ஒருவரும் பூட்ட முடியாது நீ பூட்டுகிறத ஒருவரும் திறக்க முடியாது ஒரு விஷயம் பரிசுத்தமும் சத்தியமும் திறவுகோலை உடையவரே ஓ ஆராதனை ஆராதனை Thank you Lord, thank you Lord, thank you Lord. Aaradhane umakku, aaradhane, aaradhane umakku, aaradhane, aaradhane umakku, aaradhane.
போயிருக்கிறவர்கள் அப்பா, சோர்ந்து போயிருக்கிறவர்கள், பலன் இல்லாமல் இருக்கிறவர்கள், ஓ சாம்பலுக்கு பதிலாக ஓ சிங்காரத்தை கொடுக்கிறவரே, ஓ சாம்பலுக்கு பதிலாக ஓ நன்றி அப்பா, நன்றி அப்பா. உடனே இந்த ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடை கொடுக்கிறவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஓ சியோன்ல, சியோன்ல அப்பா, நீருமுட பிள்ளைகளுக்காக, நீருமுட பிள்ளைகளுக்காக அவருடைய மன காயங்களை நீ கட்டுகிறதற்காக நன்றி. ஓ நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்முடைய பிரசன்னம் அப்பா, உம்முடைய பிரசன்னத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொரு திருக்கரங்களும் படைக்கிறோம். எங்கள் துதி ஆராதனை இயேசுவின் நாமத்தில், எல்லா நாமத்துக்கும் மேலான இயேசுவின் நாமத்தில், உன்னதமான இயேசுவின் நாமத்தில் உமக்கு முன்பாக நாங்கள் ஒப்படைக்கிறோம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி. Praise the Lord. இன்றைக்கு நம் மத்தியில் லண்டன் தேசத்தில் இருந்து பாஸ்டர் சஜி அவர்கள் நம்மோட தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக லைவில் வந்திருக்கிறார். தேவ மனிதனோட இன்றைக்கு தேவன் நம்மோட நமக்காக, புதிய இஸ்லாம் சபைகளுக்காக, காக் மிஷன்ஸுக்காக தேவன் தரப்போகிற இந்த தேவ செய்திக்காக பாஸ்டர் சஜி அவர்களை லண்டன் தேசத்தில் இருந்து இந்த நேரலையில் வரவேற்கிறோம். ப்ரைஸ் தி லார்ட் பாஸ்டர். ப்ரைஸ் தி லார்ட். ஐ கிரீட் ஆல் ஆஃப் யூ இன் தி மேட்ச்லெஸ் நேம் ஆஃப் அவர் லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட். இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்கள். லெட் அஸ் ப்ரே நவ. நாம ஜெபிப்போம். Heavenly Father, we come to your throne of grace. பரலோக பிதாவே, உம்முடைய கிருபாசன தண்டையில நாங்கள் வந்து நிற்கிறோம். As your children, we come boldly to your throne of grace. உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிறதுனால நாங்கள் தைரியத்தோட உம்முடைய கிருபாசன தண்டையில நாங்கள் வந்து நிற்கிறோம். Today we call Abba Father and we commit all of us in thy hands, Lord. உம்மை அப்பா பிதாவே என்று கூப்பிட்டு எங்கள் அனைவரையும் உம்முடைய திருக்கரங்களோ படைக்கிறோம். Today we believe we are going to receive from you. இன்றைக்கு உம்மிடத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். We are going to receive the blessings and the promises that you had promised to us. நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தத்தங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். The promises and the blessings which the enemy has held back, we are going to claim and receive it today in the mighty name of your Son, Jesus Christ. சத்ருவானவன் எங்கள் ஆசீர்வாதங்களையும் நீர் எங்களுக்கு தந்த வாக்குத்தத்தங்களையும் திருடி வைத்திருந்ததை எல்லாம் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அதை சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். Today is the day of our victory. இன்றைக்கு எங்கள் வெற்றி நாளாக இருக்கிறது. Today is the day of our miracles we receive from you. இன்றைக்கு உம்மிடத்தில் நின்று அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நாளாக இருக்கிறது. Today is the day that our impossible you will make it possible for us. எங்களால கூடாமல் போன காரியங்களை எல்லாம் இன்றைக்கு நீர் அது கூட பண்ண போகிறதுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். When the word of God is proclaimed today. இன்றைக்கு உம்முடைய வார்த்தை பேசப்படும்போது we believe you are going to give us life, the abundant life you had promised to us. நீர் எங்களுக்கு ஜீவனையும் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற பரிபூர்ண ஜீவனையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம்.
We once again commit all of us in thy hands. ஒரு விசைக்குடி எங்கள் அனைவரையும் உம்முடைய திருக்கரங்களோ படைக்கிறோம். In Jesus Christ's name we pray. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கொள்கிறோம். Amen. Amen. I thank God for giving this opportunity to minister the word of God to you. உங்களுக்காக தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படி தேவன் தந்திருக்கிற இந்த தருணத்திற்காக இந்த வாய்ப்புக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். I thank Pastor Gilson and all the church leadership for giving this opportunity to proclaim the word of God to you. Pastor Gilson kaagum sabai thalaivargalukkaagum naan kartharidathile nandri therivikkiren. I was supposed to be there with you 3 times earlier because of various reasons I could not make it. கடந்த நாட்கள்ல 3 தடவை உங்களிடத்துல உங்களோட நான் உங்களிடத்துல வந்திருக்க வேண்டும். ஆனால் பல காரணங்களால கடந்த 3 தடவும் அது தடைப்பட்டது. I am sure God will bless all of you irrespective of whether I am there or not. நான் உங்கள் மத்தியில உங்களோட இருக்காவிட்டாலும் தூரத்துல இருந்தாலும் நான் விசுவாசிக்கிறேன் தேவன் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார் என்று. Today I would like to talk about lockdown. இன்றைக்கு நான் உங்களோட லாக்டவுனை குறித்து பேச விரும்புகிறேன். பாஸ்டர் அடுத்த வார்த்தை தொடங்குறதுக்கு முன்னமே நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். லாக்டவுன் என்ற வார்த்தை இன்றைக்கு மெசேஜில் அடிக்கடி பேசப்படும். ஆனால் நாம் தமிழில் அதற்கு சரியான மொழிபெயர்ப்பு பல இடங்களில் பலவிதமான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சில இடத்துல முடக்கப்பட்ட நிலைமை என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சில இடத்துல சிறையிருப்பு என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சில இடத்துல தடைப்பட்ட நிலைமை என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால் தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் நானும் லாக்டவுன் என்ற வார்த்தையை பயன்படுத்த போகிறேன். ஒவ்வொரு இடங்களிலும் அதற்கு ஏற்றபடி நீங்க தான் அதை புரிந்து கொள்ளும்படியாக கர்த்தருக்குள்ள வேண்டிக் கொள்கிறேன். This is an uncommon phenomena which the world has faced now. இன்றைக்கு உலகம் கடந்து போகிற இந்த சூழ்நிலைமை மிகவும் அசாதாரணமான ஒரு சூழ்நிலைமையிலூட தான் உலகம் கடந்து போயிட்டு இருக்கிறது. It was not only affected 1 or 2 countries, but I believe all of the countries in the world were affected by this. இது 1-2 தேசங்கள் மட்டுமல்ல, உலகத்துல அனைத்து தேசங்களும் இது நிமித்தம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. So today I would like to look into some of the lockdowns, what we could see in the scripture. அதனால் இன்றைக்கு வேதாகமத்தில் சொல்லப்பட்ட சில லாக்டவுன்ஸ், முடக்கப்பட்ட நிலைமை, சூழ்நிலைமைகளை நாம சேர்ந்து பார்க்க போறோம். And how the people on that lockdown came out and how it is going to be a blessing for us. அந்த லாக்டவுன்ல இருந்து வேதத்துல நாம பார்க்க போகிறவர்கள் எப்படி அதுல இருந்து வெளியில் வந்தார் என்றும் அது எப்படி ஆசீர்வாதமாய் மாற்றப்பட்டது என்றும் நாம பார்க்க போகிறோம். What I mean by blessings is if you look into the how the people acted and came out of the lockdown, if we could take the lesson from that, what we have to take it from that, it will be a blessing for us. ஆசீர்வாதம் என்றதுக்காக என்ன கருத்து என்றால், வேதாகமத்தில் நாம் பார்க்கிற அந்த லாக்டவுன்லூட கடந்து போன தேவ மனிதர்கள் அந்த லாக்டவுன் காலத்தில் லாக்டவுன்ல இருந்து வெளியில் வரும்போது அவர்கள் இதெல்லாம் கற்றுக்கொண்டாரோ, அதை அவைகளெல்லாம் நாமும் கற்றுக்கொண்டு அதை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளுமாயிருந்தால் நிச்சயமாக அது நமக்கு ஆசீர்வாதமாக மாறும். One of the first lockdowns which I would like to look into it is the lockdown which Noah has gone through. வேதாகமத்தில் முதல் லாக்டவுன் எது என்று நாம் பார்க்கும்போது நோவாவுடைய காலத்தில் நோவா கடந்து போன லாக்டவுனை குறித்து நாம் பார்க்கிறோம். He had a very pretty long time in lockdown. ஆனால் நோவா அந்த லாக்டவுன்ல மிகவும் அநேக நாட்கள் அந்த லாக்டவுன்ல இருக்க வேண்டியதா இருந்தது என்று நாம் வேதாகமத்தில் பார்க்கிறோம். Almost 10 years time, around 360-370, people were different opinion, but around 1 year he was in lockdown. I mean, he was in the ark. பலரும் பலவிதமான கணக்குகளை சொல்லுகிறார். ஆனால் கிட்டத்தட்ட 1 வருட காலம், 360 நாட்கள் நோவா பேழையில லாக்டவுன்ல இருந்ததாக நம்ம வேதாகமத்தில் இருந்து அறிந்திருக்கிறோம். Let us read Genesis chapter 7 verse 16. And they that went
ஆதியாகமம் 7 அதிகாரம் 16 வசனத்தை நாம் வாசி கேட்போம் ஆதியாகமம் 7 அதிகாரம் 16 வசனத்தை நாம் வாசி கேட்போம் And they that went in male and female of all flesh as God had commanded him and the Lord shut him in தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துகளும் உள்ளே பிரவேசித்தன அப்போது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார் So God told Noah what to do இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் தேவன் நோவாவுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நோவாவுக்கு சொல்லப்பட்டிருந்தது Noah obeyed God and done what he was told to do. Noah devan sonna ovandrukkum keelpadindu seiya vendiya kaaryangal athanaiyum Noah seidar. He and his family and all the living creatures as per the word of God got into the ark. Noahum thanude kunumbavum sagala jeeva jandukalum devude vaarthenpadi peelaikkulla pravesitha endra nama paarkrom. And the Lord shut him அந்த இடத்துல நாம தெளிவாக பார்க்கிறோம் கர்த்தர் வீட்டு கதவை அடைத்தார் So when God closed the door no man could open it தேவன் வாசலை கதவை பூட்டும்போது அந்த கதவு ஒருவராலும் திறக்க முடியாது என்று நாம் பார்க்கிறோம் So today இன்றைக்கு If you are listening, when you are hearing this message, in the seidha ningal kekkumbodhu, look into yourself. Nama namai aarainthu paarpom. Are you in with God or are you out? Nama devanoda irukkroma? Devanadathile indhu doorathile velagi irukkroma? Noah obeyed God and went into the ark. Noah தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பேணிக்குள்ள பிரவேசித்தான் And in the same way God is going to shut another door. அப்படியே தேவன் இன்னும் ஒரு கதவை பூட்ட போகிறார். Now the door is open. ஆனால் இப்போது இந்த நாட்கள்ல அந்த கதவு திறந்திருக்கிறது. In John 10:9 you don't have to take that verse. I am the door. By me if any man enter in he shall be saved and shall go in and out and find pasture யோவான் 10 அதிகாரம் 9 வசனத்தில் நாம் பார்க்கிறோம் அதை எடுக்கவேண்டாம் நானே வாசல் அந்த வாசலோட ஒருவன் உள் பிரவேசிக்கவும் அந்த வாசலோட ஒருவன் வெளியில போகவும் கூடும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் in the ark of noah nobody knew when god is going to shut the door in the பேடையினுடைய கதவு எப்பம் பூட்டப்படும் என்று ஒருவராலும் அறிந்து கொள்ள முடியாமல் இருந்தது Jesus Christ say that in Matthew 24 you don't have to take that verses அந்த வார்த்தை எடுக்க தேவையில்லை மத்தேயு 24 அதிகாரத்தில் இயேசு அது தெளிவாக சொல்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம் Verse 37 to 39 I just read it but as the days of Noah were so shall also the coming of the son of man be For as in the days that were before the flood, they were eating and drinking, marrying and giving marriage, until the day that Noah entered into the ark, and knew not until the flood came and took them all away. So shall also the coming of the Son of Man be. மனித குமாரனுடைய வருகையின் நாளிலும் அப்படியே இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் வசனத்தில் பார்க்கிறோம் 38, 39, 40 வசனங்களை நாம் பார்க்கிறோம் அவர்கள் நோவாவுடைய காலத்தில் தின்றும் குடித்தும் பெண் கொடுத்தும் பெண் வாங்கியும் எல்லாம் வந்தார்கள் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் ஆனால் தேவனுடைய தேவன் கதவை பூட்டுகிற நாள் நேரம் அவர்களுக்கு தெரியாமல் இருந்தது அப்படியே மனித குமாரனுடைய வருகையிலும் இருக்கும் என்று நோவாவுடைய காரியத்தை திருஷ்டாந்தமாக வைத்து தேவன் பேசுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம் So this is the time of grace. இது கிருபையின் நாட்கள் The door is still open. இன்றைக்கும் தேவனுடைய வாசல் திறந்திருக்கிறது If you are not still in இதுவரைக்கும் நீங்கள் இயேசுவின் பேழைக்குள்ள பிரவேசித்தது இல்லை என்றால் If you have not entered through the door Jesus Christ yet into his kingdom இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்குள்ள இன்னும் நீங்கள் பிரவேசிக்காமல் இருக்குமா இருந்தால்
take that decision today. இன்றைக்கு ஒரு முடிவை எடுத்துக்கொள்ளுங்கள். I will be praying at the end of this message for the people who have not taken that decision to take that decision and to become the child of God. இன்றைக்கு இந்த செய்தி முடியும் போது கடைசியில நான் உங்களுக்காக ஜெபிப்பேன். யாருக்கென்றால் விசேஷமாக இன்று புதிதாக முடிவெடுக்க போகிறவர்கள், நான் இயேசுவின் பேழைக்குள்ள பிரவேசித்து தேவனுடைய மகனாக மகளாக மாறும்படி என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று இன்றைக்கு புதிதாக முடிவெடுக்க போகிறவர்களுக்காக இந்த செய்தியின் கடைசியில நான் உங்களுக்காக ஜெபிப்பேன். In Genesis 8:15-17, you don't have to necessarily take it. Noah gone inside the ark with his wife and sons with him. ஆதியாகமம் 8 அதிகாரம் 15 இருந்து 17 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல நாம் பார்க்கிறோம். அதை எடுக்க தேவையில்லை, நீங்க வீடுகளை வாசித்து பார்க்கலாம். நோவா தன்னுடைய குடும்பத்தோட சேர்ந்து அந்த பேழைக்குள்ள பிரவேசித்தான் என்று நாம் எல்லாம் அந்த இடத்துல பார்க்கிறோம். So what is the outcome of this lockdown going to happen? இந்த லாக்டவுனோட விளைவுகள் என்னது? Genesis 8, let us read verse 17, last part. ஆதியாகமம் 8 அதிகாரம் 17 வசனத்தினுடைய கடைசி பகுதி மட்டும் நாம் வாசித்து கேட்போம். That they may breed abundantly in the earth and be fruitful and multiply upon the earth. All the living, you're gone. Yes, you can read it in Tamil. உன்னிடத்தில் இருக்கிற சகலவித மாம்ச ஜந்துகளாகிய பறவைகளையும் மிருகங்களையும் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளையும் உன்னோட வெளியே வரவிடு. அவைகள் பூமியிலே திரளாய் வர்த்தித்து பூமியின் மேல் பழுகி பெருக கடவது என்றார். So all the living creatures are going to be blessed by, will be fruitful and multiply upon air. இந்த இடத்துல நாம பார்க்கிறோம், சகல பிராணிகளும் திரளாய் வர்த்தித்து பழுகி பெருக கடவது என்று சொல்லப்படுகிறது நாம் பார்க்கிறோம். Genesis 9, verse 7 and 9. We will just read verse 7 and 9. And you be ye fruitful and multiply, bring forth abundantly in the earth and multiply therein. I establish my covenant with you and with your seed after you. ஆதியாகமம் 9 அதிகாரம் 7-9 வசனங்களை மட்டும் நாம் வாசி கேட்போம். நீங்கள் பழுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள் என்றார். நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததியோடும். ஆமா, போதும். அந்த உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறத நாம் அறிந்திருக்கிறோம். Yes, so one of the outcome is a promise from God that the living creatures will multiply and be fruitful and know, and his seed will be fruitful and they will multiply abundantly. இந்த இடத்துல இந்த லாக்டவுன் முடியும் போது அதனுடைய விளைவாக நாம் பார்க்கிறோம், தேவனுடைய வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது நாம் பார்க்கிறோம். நீரும் உன் பிள்ளைகளும் உன் குடும்பமும் உன்னோட பேழைக்குள் பிரவேசித்த அனைத்து ஜீவ ஜந்துக்களும் பழகி பெருகி திரளாய் வருதித்து வருதி கடவுது என்று சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அது தேவனுடைய வாக்குத்தத்தம், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்று நாம் பார்க்கிறோம். I will just read from chapter 9, Genesis chapter 9. 10-17, the key points only. You don't have to necessarily read all of those. I will just say some of the key outcomes of those of that lockdown. Noah's lockdown ude sila mukkiyamaana vilaivugalai 10th vasanathil irundhu 17th vasanam varaikkum ulladhila sila mukkiyamaana kaaryangalai mattum naan vaasichu karandhu sella virumbugiren. Neenga adhellam vaasikka thevaiyillai. And let me just read verse 10. You may also read verse 10. And with every living creature, and with every living creature that is with you, of the fowl of the cattle and of the beast of the earth with you, from all that go out of the ark to every beast of the earth. And verse 11 starting also, and I will establish my covenant with you. Next part also, neither shall all flesh be cut off anymore by the waters of blood. Neither
shall there anymore be flood to destroy the earth. So if it in nutshell, I mean, I don't think you may have to read all of those. ஆமா பூமியை அழிக்க பூமியை அழிக்க அந்த 11 ஆம் வசனத்துல சிலது மட்டும் நாம பாப்போம். பூமியை அழிக்க இனி ஜலப்பிரளயம் உண்டாவது இல்லை என்றும் உங்களோட என் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன் என்றார் என்று சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். So God is making a covenant with not only with Noah, with all the living creatures and with him Noah and with his descendants that the earth will not be destroyed by flood again. இந்த இடத்துல தேவன் நோவாவோட மட்டும் இல்லை மாறாக நோவாவோடும் தன்னுடைய குடும்பத்தோடும் சகல பிராணிகளோடும் ஜீவ ஜந்துக்களோடும் தேவன் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இனி ஒருபோதும் நான் பூமியை ஜலப்பிரளயத்தினால அழிப்பதில்லை என்று சொல்லுகிற ஒரு உடன்படிக்கை தேவன் ஏற்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். And if you read the remaining verses up to 17, we will see he is giving a token of the covenant rainbow to Moses and to all the people. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் 17 ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் போது அவர் அந்த உடன்படிக்கைக்கு ஒரு அடையாளத்தையும் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். மேகங்கள்ல ஒரு வில்லு அடையாளமாக நோவாவுக்கு தேவன் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். And that bow is the rainbow. அந்த அடையாளம் என்னவென்றால் மேகங்கள்ல ஒரு வில்லு அடையாளமாக கொடுக்கப்படுகிறது தேவனோட உடன்படிக்கைக்கு. So we are also have a provision to enter into a new covenant. அப்படியே நாம் ஒவ்வொருவரும் ஒரு புதிய உடன்படிக்கைக்குள்ள பிரவேசிக்கிறதுக்காக நமக்கும் தேவன் ஒரு வாய்ப்பை தருகிறார். And Jesus Christ, in the Hebrews we read, Jesus Christ is the mediator of the new covenant. எபிரேயர் புத்தகத்தில் நாம் வாசித்து அறிந்திருக்கிறோம் இயேசு கிறிஸ்து தான் இந்த புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் என்று நாம வேதாந்தத்தில் நாம் பார்க்கிறோம். I think it is Hebrews 12:24. So Jesus Christ is the mediator of our new covenant. இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார் என்று எபிரேயர் புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம். Mediator for whom? மத்தியஸ்தர் யாருக்கு? Who has entered through the door of Jesus Christ. இயேசு கிறிஸ்து என்ற வாசலோடு யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து என்ற பேழைக்குள்ள பிரவேசித்தாரோ அவர்களுக்கு தான் இயேசு மத்தியஸ்தராக இருக்கிறார். It is open for all. அந்த வாசல் எல்லோருக்கும் திறந்து இருக்கிறது. Provided you enter into through the door. ஆனால் நீங்கள் வாசலோடு உள்பிரவேசித்தால் மட்டும்தான் அதற்குள்ள நீங்க போகலாம். What were the outcomes? அதனுடைய விளைவுகள் என்னது? The lockdown. அந்த லாக்டவுன் நோவோட காலத்துல நோவாவுக்கு வந்த லாக்டவுனோட விளைவுகள் என்னது? Because of Noah's obedience. நோவோட கீழ்ப்படிதல் நிமித்தம் he was able to save his life and his family's life and some of the living creatures' life. நோவா தன்னையும் தன் குடும்பத்தார் அனைவரையும் சகல பிராணிகளையும் பாதுகாக்க கூடியதா இருந்தது. He was able to receive from God the promise of God for multiply and to fruitful. அது நிமித்தம் தேவனிடத்தில் இருந்துள்ள வாக்குத்தத்தம் பலகி பெருகி விருத்தி அடையும்படி உள்ள தேவனுடைய வாக்குத்தத்தையும் நோவா பெற்றுக்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். He received a covenant and he received a token of the covenant. அது மட்டுமல்லாமல் நோவா தேவனிடத்தில் இருந்து ஒரு உடன்படிக்கையும் பெற்றுக்கொண்டார். அந்த உடன்படிக்கைக்கு ஒரு அடையாளத்தையும் நோவா பெற்றுக்கொண்டார். If I say it in different way, நான் அது வேற முறையில் நான் சொல்லுமா இருந்தால், we read in Genesis 1:28, you can read it if you could. And God blessed them. ஆதியாகமம் 1 அதிகாரம் 28 வசனத்தில் நாம் அது வாசி கேட்போம். And God blessed them and God said unto them, this is to Adam and Eve, be fruitful and multiply and replenish the earth and subdue it. And have dominion over the fish of the sea and over the fowl of the air and over every living thing that moves upon the earth. பின்பு தேவன் அவர்களை நோக்கி
நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். To know what we see God saying is only be fruitful and multiply. நோவாவுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னவென்றால் நீ பழுகி பெருகி விருத்தி அடைய வேண்டும் என்ற வாக்குத்தத்தம் தான் தேவன் நோவாவுக்கு கொடுத்தது. But when it was said to Adam and Eve, he said to have dominion. ஆனால் தேவன் ஆதாம் ஏவாளுக்கு வாக்குத்தத்தை கொடுக்கும் போது இன்று ஒரு காரியத்தை கூட தேவன் ஆதாம் ஏவாளுக்கு சொன்னார், எல்லாவற்றையும் நீர் ஆண்டுகொள் என்ற வாக்குத்தத்தையும் ஆதாம் ஏவாளுக்கு தேவன் கொடுத்தார். Because of Adam and Eve's sin, the dominionship has gone from Noah. ஆனால் ஆதாம் ஏவாளிடத்தில் இருந்து அந்த ஆண்டுகொள் என்றது நோவாவிடத்தில் போகிறது நாள் பார்க்கிறோம். But through Jesus Christ has given that dominionship back to us. ஆனால் அது இயேசு கிறிஸ்துவிலூடே தான் நமக்கு அது திருப்பி கிடைக்கிறது. So if you have entered through the door Jesus Christ, நாம இயேசு கிறிஸ்துவிலூடே வாசலாகிய இயேசு கிறிஸ்துவிலூடே நம்ம உள்பிரவேசித்திருக்குமா இருந்தால், you have the new covenant from God through Jesus Christ. நமக்கு இயேசு கிறிஸ்துவிலூடே ஒரு புதிய உடன்படிக்கை உண்டு. So you have the dominionship back to him, back to you. அந்த புதிய உடன்படிக்கையின் நிமித்தம் அந்த அதிகாரம் ஆண்டுகொள் என்ற அதிகாரம் ஆதாம் எதை இழந்தாரோ அவனுடைய பாவ நிமித்தம் எதை இழந்ததோ அது இயேசு கிறிஸ்துவிலூடே நாம் அதை திருகே பெற்றுக் கொள்கிறோம். Let us look into another lockdown. இன்னும் மூன்றாவது ஒரு லாக்டவுனை வேதாகமத்தில் நாம் பார்க்க போறோம். This is a lockdown which happened for Israelites in Egypt. இது ஈஜிப்த் தேசத்தில் இஸ்ரவேல் மக்களுக்கு வந்த ஒரு லாக்டவுன். It was for a very short time, only for just a day or half day. இது ஒரு மிகவும் குறுகிய நேரத்துக்குரிய லாக்டவுனாக இருந்தது. இது ஒரு நாள் இல்லாவிட்டால் அரை நாளுக்குரிய ஒரு லாக்டவுன் ஆயிருந்தது. In Exodus chapter 12 verse 21 we read. யாத்திராகமம் 12 அதிகாரம் 21 வசனத்தை நாம் பார்க்கிறோம். Moses called for all the elders of Israel and said unto them, draw out and take you a lamb according to your families and kill the Passover. அப்பொழுது மோசே இஸ்ரவேல் மூப்பர் யாவரையும் அழைப்பித்து, நீங்கள் உங்கள் குடும்பங்களுக்கு தக்கதாக உங்களுக்கு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு பஸ்காவை அடித்து. Yes, we see here God is telling to take the Passover lamb, and in the next verse we Exodus chapter 12 verse 22 last part, and none of you shall go out at the door of his house until the morning. 22 வசனத்தினுடைய கடைசி பகுதியில் நாம் பார்க்கிறோம், விடியற் காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். So this is a lockdown commanded by God. அதனால் நாம் பார்க்கிறோம் இந்த லாக்டவுன் தேவனால் கட்டளையிடப்பட்ட லாக்டவுன் என்று நாம் பார்க்கிறோம். And in this lockdown period, before they go into இந்த லாக்டவுன் நாட்களில் before they go into the lockdown in the lockdown kulle avargal pravesikkiradhukku munnuma they have to obey one or two things what God had said them to do. Avargal devanal sollapatta kattalegale avargal keelpadiya vendada irundathu. They have to sacrifice the Passover lamb. Avargal pasca aadu adike kodukka vendada irundathu. And when the Exodus chapter 12 verse 22 first part we see, and ye shall take a bunch of hyssop and dip it in the blood that is in the basin and strike the lintel of the two side posts with the blood that is in the basin. 12th adhigaram 22nd vasanathudaiya modhal pagudhil naal paarkrom hyssop kolundugalin kondaiye eduthu kinniyil ratham kinniyil irukkum rathathil thoithu
அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களில் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளியுங்கள். ஆமா. So we see here people has to obey God. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் ஜனங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டியதா இருந்தது. And what were the outcomes of this lockdown? இந்த லாக்டவுனுடைய விளைவுகள் என்னது? Their slavery was ending. அவர்களுடைய அடிமை நுகத்திற்கு ஒரு முடிவு வந்துவிட்டது. As the lockdown is ending, they are moving into the promised land. இந்த லாக்டவுன் முடிகிற தருவாயிலே அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கனான் தேசத்துக்குள்ள அவர்கள் புறப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். They are starting their journey to the promised land. அவர்களுடைய பயணம் அங்கே தொடங்குறதை நாம் பார்க்கிறோம். As the favor of God was with them, தேவனுடைய கிருபை அவர்களோடு இருந்தபடியால் they moved with great substance. அவர்கள் திரளான பொருட்களோடு அவர்கள் ஈஜிப்தை விட்டு புறப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். In the scripture we see they taken the wealth of Egypt, they taken the ornaments and they asked for many things to the Egyptians, and as there was favor of God, Egyptians give all of those to the Israelites. நாம் வசனத்தில் பார்க்கிறோம் தேவன் ஈஜிப்தியருடைய உள்ளத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கிருபை கிடைக்க பண்ணதுனால ஈஜிப்தியர்கள் தங்கள் எல்லா விதமான பொருட்களையும் பொன்னு வெள்ளியால் உண்டாக்கப்பட்ட நகைகள் எல்லாம் அவர்கள் இஸ்ரவேல் மக்கள் இடத்துல ஒப்படைக்கிறது நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் திரளான பொருட்களோட அந்த இடத்துல இந்த புறப்படுகிறது நாம் பார்க்கிறோம். Over and above all of those things, what has they received? அதற்கு மேலாக அவர்கள் கிடைத்தது வேற என்ன கிடைத்தது? When the angel of death was passing over, they and their families saved their lives. அங்க சங்கார தூதன் அவர்கள் வீடுகளுக்கு முன்னமே கடந்து போகும்போது முன்னிலோட கடந்து போகும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். In the house nearby of the Egyptians, crying, the firstborn is getting slaughtered. ஆனால் அக்கம் பக்கம் இருக்கிற ஈஜிப்தியர்களுடைய வீடுகளில் கூக்குரலும் அழுகையும் கண்ணீரும் எல்லாம் இருந்தது. அவர்களை முதல் பேரான குமார்கள் இறந்து போகும்போது அந்த இடத்துல கூக்குரலும் கண்ணீரும் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். As you are listening this message now, இன்றைக்கு இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறபடியால், because why you are listening the message now, இன்றைக்கு ஏன் நீங்கள் இந்த செய்தியை இந்த நேரத்துல கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க? Because the Lord has kept you in the land of the living. ஏனால் ஜீவனுள்ளவருடைய தேசத்துல தேவன் உங்களை இன்றைக்கு இந்த நிமிடம் இந்த செய்தியை கேட்கும்படி தேவன் உங்களை ஜீவனோட வைத்திருக்கிறார். He kept me in the land of the living. He kept you in the land of the living. I was able to speak. I'm able to speak. You are able to hear. இன்றைக்கு தேவன் நம்மை ஜீவனோட வைத்திருக்கிறதுனால பேசுகிற என்னை ஜீவனோட வைத்திருக்கிறதுனால கேட்கிற உங்களை தேவன் ஜீவனோட வைத்திருக்கிறதுனால நான் பேசக்கூடியதும் நீங்கள் கேட்கக்கூடியதுமாயிருக்கிறீங்க. It is a great favor and grace of God. இது மிகவும் தேவனுடைய இரக்கமும் மிகப்பெரிய கிருபையுமாயிருக்கிறது. Why I am saying this? நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், as we had read in Psalms, நம்ம சங்கீத புத்தகங்களை வாசி கேட்டபடி, I mean we had only read it before. நாம அதை வாசி தான் கேட்டோம். But now we were able to see it. ஆனால் இன்றைக்கு இந்த நாட்கள்ல நம்முடைய சொந்த கண்களால நாம அதை பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். 1000 falling on one side, 10,000 on the other side. 1000 ஒரு பக்கத்திலும் 10,000 மறுபக்கத்திலும் வீழும் போது அது உன்னை ஒருபோதும் சேதப்படுத்தாது, உன்னை அணுகாது என்று சொன்ன வார்த்தையை நாம் வாசித்து கேட்டிருக்கிறோம். ஆனா இந்த நாட்களை நம்ம கண்களால பார்க்கிறோம். Because he has given his angels charge over us. ஏனென்றால் அவர் தம்முடைய தூதர்களுக்கு நம்முடைய பாதுகாப்புக்காக அவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். The Spirit of God told me to the believers, not only to you or the believers whom I am preaching. நான் எங்கெல்லாம் தேவ செய்தியை பகிர்ந்து கொள்கிறதோ அங்கே அனைத்து விசுவாசிகளுக்கும் சொல்லும்படியாக தேவன் எனக்கு சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், as the Israelites moved to their promise from the bondage and slavery, இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய கட்டுகளில் இருந்து அடிமை நுகத்தில் இருந்து அவர்கள் விடுதலை பெற்று புறப்பட்டது போல,
after a very short period of lockdown. And the lockdown mudinja sila kaalathirkulla nerathukulla. After this lockdown, God's people will move to their promise. இந்த லாக்டவுன் முடியும் போது தேவ பிள்ளைகள்ல ஒரு சிலர் தேவனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த வாக்குத்தத்துக்குள்ள பிரவேசிக்க போகிறார்கள். For Israelites, the promise was given to their father Abraham. இஸ்ரவேல் மக்களுக்கு அந்த வாக்குத்தத்தம் அவர்களை தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு தான் தேவன் அந்த வாக்குத்தத்தை கொடுத்திருந்தது. But when they are in Egypt, where is the promise? ஆனால் அவர்கள் ஈஜிப்தில் இருக்கும்போது தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் எங்கே? That may be the situations of some of us now. ஒருவேளை இந்த நாட்கள்ல எங்கள்ல ஒருவரும் சிலர் அப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். God has given us many promises. தேவன் எங்களுக்கு அநேக வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். You know it very well. You might have received it by a prophecy. You might have received by the Spirit of God. You might have received it in many, many ways from God. நீங்கள் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை ஒருவேளை தீர்க்கதரிசிகளோடு நீங்க அதை கேட்டிருக்கலாம். உங்களுக்குரிய வாக்குத்தத்தங்களை நீங்கள் கேட்டிருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசியிருக்கலாம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை whichever you have not received it, you are going to start to move and receive that promise. அது இன்றும் சுதந்திரித்துக் கொள்ள முடியாமல் இருந்தவர்கள் இந்த நாட்கள்ல நீங்கள் இந்த லாக்டவுனை விட்டு புறப்படுகிற நேரத்துல நீங்கள் அதை சுதந்திரித்துக் கொள்ள போறீங்க. In this journey to the promise, you don't have to work out yourself how I am going to get into that promise and where is the resources and where is the provision for me to receive that promise. You don't have to worry. இன்றைக்கு நீங்கள் இது எப்படி நடக்கும், இதற்குரிய இது எங்கிருந்து வழங்கப்படும், எப்படி வழங்கப்படும் என்றெல்லாம் நீங்க சிந்திக்க தேவையில்லை. நீங்க அதை ஆராய தேவையில்லை. நீங்க அது தேட தேவையில்லை. ஆனால் தேவன் ஏற்ற நேரத்தில் அவைகளெல்லாம் உங்களுக்கு வழங்குவார். As God provided for the Israelites food and water for 40 years in the desert where there is no way, God had made a way for the believers. God is going to do the same thing. Israel makkalukku vazhigal illada edathila vananthirathila devan avargalukku eppadi vazhigalai undu pannaro appadiye indraikkum viswasigalukku devan avargala vaalkaila pududana vazhigalai undu pannuvar. Avargalukku devan vananthirathila ஆகார் உணவையும் தண்ணீரையும் கொடுத்து அவர்களை போஷித்தது போல தேவனும் இந்த நாட்களில் தம்முடைய பிள்ளைகளை போஷிப்பார். அவர்கள் திரளான பொருட்களோட அவர்கள் புறப்பட்டு போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். என் சகோதரி சகோதரங்களே, அதை விசுவாசிங்க. நீங்கள் திரளான பொருட்களோட நீங்கள் புறப்பட்டு போவீங்க. Now when you are moving out, this will be the time of the wealth exchange happening. இந்த நாட்கள்ல ஒரு சிலர் இந்த லாக்டவுன் விட்டு வெளியில போகும்போது இந்த நாட்கள்ல தான் உங்களுடைய ஆஸ்திகள் கைமாறப்படுகிற சில காரியங்கள் நடக்கும். I'm not just telling it just like that because I received, I'm 100% sure this is what the Holy Spirit want me to tell to the believers. After this lockdown, people will walk to their promise with great substance in their hand. Naan enude aavila solugira kaaryam illa ena devan deva aavila enoda velippaduthunadanal than naan idu ungalku solugiren. Devan thelivaga solli irukkar indha lockdown mudiyumbodhu silar pududana nanmagalai aashirvaadangalai petrukolvaargal endru. If you look into the Israelites lockdown just for that one day, and the Israel makkal nam thirvi paarkumbodhu avargal oru naal and lockdown la irundathu. Before the lockdown and during the lockdown they didn't had anything. Anal and the lockdown thodangiradhukku munnum avargalukku ondrum illai. Ana lockdown nerathilum avargalukku ondrum illai. But when they are moving out, anal and the lockdown mudindhu avargal porappadugira velaiyila, they moved with great substance. அவர்கள் திரளான பொருட்களோட அங்க இருந்து புறப்படுகிறது நாம் பார்க்கிறோம். அதுக்கு முன்னமே அவர்கள் இடத்துல ஒன்றும் இல்லை. ஆனா புறப்படுகிற நேரத்துல தேவன் அவர்களுக்கு திரளான பொருட்களை கொடுத்து அவர்களை அனுப்புகிறது நாம் பார்க்கிறோம். Believe it, you are going to receive it. நீங்களும் பெற்றுக்கொள்ள போறீங்க என்று விசுவாசிங்க. Let us look into another lockdown. இன்னும் நம்ம வேறொரு லாக்டவுனை நாம பார்க்க போறோம். Matthew 12 verse 39 to 49. Let me read verse 39 first. Matthew 12 adhigaram 39th vasanathai nam vaasikkepom.
But he answered and said unto them, An evil adulterous generation seeketh after a sign, and there shall be no sign be given to it, but the sign of the prophet Jonas. Next verse 40. For as Jonah was 3 days and 3 nights in the whale's belly, I'm stopping there, and I will read the remaining later. 12 அதிகாரம் 39 வசனம் முழுமையாக நாம் வாசி கேட்போம். 40 வசனத்தினுடைய முதல் பகுதி மட்டும் நாம் வாசி கேட்போம். This lockdown was because of disobedience. ஆனால் இந்த லாக்டவுனுக்கு காரணம் கீழ்ப்படியாமை என்று நாம் பார்க்கிறோம். கீழ்ப்படியாம போனதுனால வந்த ஒரு லாக்டவுன் என்று நாம் பார்க்கிறோம். We all know Jonah's story. யோனாவுடைய கதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். If you don't know, Jonah disobeyed God. Instead of going to Nineveh, he taken ticket and started to sail to Tarsis. யோனாவுடைய கதை இன்று இது கேட்டுக்கொண்டிருக்கிற யாருக்காவது தெரியாமல் இருக்கும் என்று சொன்னால் நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். யோனாவிடத்தில் தேவன் சொன்னார், நீ நினைவைக்கு போக வேண்டும். ஆனால் யோனா தேவனுக்கு கீழ்ப்படியாமல் நினைவைக்கு போகாமல் தர்சீசுக்கு போனது அதுதான் யோனா தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போன ஒரு காரியம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். Why did Jonah has to go to Nineveh? Why did God said Jonah to go to Nineveh? நினைவைக்கு ஏன் போக வேண்டியதா இருந்தது? நினைவைக்கு போகும்படி தேவன் யோனாவுக்கு ஏன் கட்டளை கொடுத்தது? Because God wants Jonah to go and proclaim in Nineveh and ask them to repent. Nineveh la poi janangaloda manam thirumbumbadi Jonah poi deva seidhiye pagirndukolla vendum endradhukaga devan Jonah Nineveh la poga vendum endru kattalaiyirundathu. Jonah don't want to do it. He have all the good reasons because they are very cruel people. They have done so much bad to the Israelites. Ana யோனா நினைவைக்கு போகாமல் இருக்கிறதுக்கு எல்லா விதமான காரணங்களும் இருந்தது. நினைவையில் ஜனங்கள் மிகவும் கொடிதான மோசமான ஜனங்களாக இருந்தது. அவர்கள் மிகவும் மோசமான காரியங்களை செய்து வாழ்ந்து வந்த ஜனங்களாக இருந்ததுனால யோனா போகாமல் இருக்கிறதுக்கு எல்லா விதமான காரணங்களும் இருந்தது. You may have very good reasons from your logic not to obey God. உங்களுடைய ஞானத்தின்படி உங்களுடைய அறிவின்படி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். It won't go well. ஆனால் அது உங்களுக்கு நன்மையாய் மாறாது. But God was faithful and gracious. ஆனால் தேவன் கிருபையும் இரக்கமும் உடையவராய் இருந்தது. He arranged a fish to swallow Jonah. ஒரு திமிங்கலம் தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தது யோனாவை மிழுங்கும்படி. ஒரு திமிங்கலத்தில் திமிங்கலத்தை தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தது. So in that lockdown arranged by God and the lockdown yarala uruvaakapattathu adu devanal uruvaakapatta oru lockdown just to save Jonah's life yonave kaathukollumbadiyaga paadhukaathukollumbadiyaga yonavukkaga uruvaakapatta oru lockdown for some of us this may be the lockdown for God arranged for to save our lives. ஆனா நம்மல்ல ஒரு சிலருக்கு தேவன் இந்த லாக்டவுன் ஏன் அனுமதிச்சிருப்பார் என்றால் நம்மை பாதுகாக்கிறதுக்காக மட்டும்தான். Jonah done one thing during the lockdown. அந்த லாக்டவுன் நாட்கள்ல யோனா ஒரு காரியத்தை செய்தான். He cried out to God. அவன் தேவனை நோக்கி கூக்குரலிட்டது. God was faithful. தேவன் உண்மையுள்ளவராய் இருந்தார். He put back Jonah to the original plan and purpose God had about Jonah. தேவன் ஆதியில யோனாவை குறித்து போட்டிருந்த திட்டத்துக்குள்ள தேவனுடைய சித்தத்துக்குள்ள மறுபடியும் யோனாவை தேவன் அங்கே நாட்டுகிறது நாம் பார்க்கிறோம். When you listen to this message, இன்றைக்கு இந்த செய்தியை நீங்க கேட்கும்போது, if you had disobeyed and still in disobedience, நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கடந்த நாட்களில் கீழ்ப்படியாமல் இருந்திருக்குமாயிருந்தால் இந்த நாட்களில் இன்னும் நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்குமாயிருந்தால் come back to him. தேவனிடத்தில் மனம் திரும்பி வாருங்கள். Cry out to him. தேவனை நோக்கி கூக்குரலிடுங்கள்.
As an outcome of this lockdown, he will put you back as Jonah. God put Jonah back to his plan and purpose. He will also put you back to the plan and purpose he have about you. இந்த நாட்கள்ல கீழ்படியாமல் இருந்த நிமித்தம் வந்த உங்களுக்கு வந்த இந்த ஒரு சிலருக்கு வந்த இந்த லாக்டவுன் தேவன் உங்களை குறித்து போட்டிருக்கிற தேவனுடைய திட்டத்திற்குள்ள தேவனுடைய சித்தத்துக்குள்ள மறுபடியும் கொண்டு நாட்டும்படியாக எப்படி ஒரு யோனாவை தேவன் மறுபடியும் தேவனுடைய திட்டத்துக்குள்ள சித்தத்துக்குள்ள நாட்டும்படி யோனாவை லாக்டவுன்ல வைச்சிருந்தாரோ அப்படியே தேவனும் இந்த நாட்கள்ல உங்களுக்காக வைக்கப்பட்ட திட்டத்துக்குள்ள உங்களுக்காக வைக்கப்பட்ட சித்தத்துக்குள்ள இந்த லாக்டவுன் தேவன் உங்களுக்கு சாதகமாக மாற்றுவார். So shall the Son of Man be 3 days and 3 nights in the heart of the earth. Matthew 12 அதிகாரம் 40 வசனத்தோட இரண்டாவது பகுதியை கடைசி பகுதியை நாம் வாசிக்க ஏப்போம். மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். This is talking about Jesus Christ. இங்கே நாம் பார்க்கிறோம் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வசனம். He was 3 days and 3 nights in the heart of the earth. கர்த்தரா இயேசு கிறிஸ்து பூமியின் இருதயத்தில் 3 பகலும் 3 இரவும் இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். I could see another type of lockdown. இங்கேயும் வேறு விதமான லாக்டவுனை நாம் பார்க்கிறோம். I cannot say it is a lockdown for Jesus Christ, but I mean still in the same context if we look, he was in the planet Earth. இது ஒரு லாக்டவுன் ஆக சொல்ல முடியாவிட்டாலும் கிட்டத்தட்ட ஒரு லாக்டவுன் மாதிரி முடக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். எங்கே இருந்தார் என்று சொன்னால் பூமியின் இருதயத்தில் இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். I mean, let us look into that. What Jesus Christ do on with the people living on the earth, he was not doing that thing in that 3 days. ஆனால் அந்த 3 நாட்கள் இயேசு கிறிஸ்து பூமியில இருந்த நாட்கள்ல பூமியில செய்த காரியங்கள் அல்ல அந்த 3 நாட்கள்ல இயேசு செய்ததை நாம் பார்க்கிறோம். I'm not going into detail of those. அந்த காரியங்களுக்குள்ள ஆழத்துக்குள்ள நான் போகிறது இல்லை. I just only want to, he had done many things through the cross and in the cross. அவர் சிலுவையிலும் சிலுவையிலூடேயும் அநேக காரியங்களை செய்தார். And when he was under the earth also he done so many things. அவர் பூமியின் தாழ்வாரங்களில் இருதயத்தில் இருக்கும்போதும் அவர் பல காரியங்கள் செய்தார். And through resurrection also he done many things. அவர் உயிர்த்தெழுந்தலூட அவர் பல காரியங்களை செய்தார். Just only one thing what I want to focus. ஆனால் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை மட்டும் நான் எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். In Hebrews 10:12 we read it like this, but this man, after he had offered one sacrifice for sins forever, sat down on the right hand of God. எபிரேயர் 10 அதிகாரம் 12 வசனத்தில் நாம் பார்க்கிறோம், இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரியஸ்தில் உட்கார்ந்தார். ஆமா, போதும். So he sat down on the right hand of God. That's the point what I want to focus. இது இந்த வார்த்தை தான் நான் எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். அவர் தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்தார். Acts 7:56 and said, behold, I see the heavens open and the Son of Man standing on the right hand of God. அப்போஸ்தலர் 7 அதிகாரம் 56 வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அவர் தேவனுடைய வலது பாசத்தில் நிற்கிறதாக நாம் பார்க்கிறோம். So Jesus Christ after resurrection he was on the right, he still and on the right hand of God. அதனால் நாம் பார்க்கிறோம் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மரித்தோருடன் உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகு இன்றும் பிதாவுடைய வலது பாசத்தில் அவர் இருக்கிறார். பிதாவுடைய வலது பாசத்தில் நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். The word of God says he is sitting on the right hand of God, but on the time of the stoning of Stephen, so he was standing. But one thing is common in both the scriptures, Jesus Christ is on the right hand of God. எபிரேயர் புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம், அவர் தேவனுடைய வலது பாஸ் உட்கார்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் ஸ்டேஃபான் கல்லறிந்து சாகடிக்கப்படும் போது பரலோக தரிசனத்தில் பிதாவுடைய வலது பாஸ் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நிற்கிறதை அவர் பார்க்கிறார். ஆனால் நம்ம ஒன்று நிச்சயமாக நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம், கர்த்தராய் இயேசு கிறிஸ்து பிதாவுடைய வலது பாஸ் இருக்கிறார் என்று. What I want to tell, the Spirit of God told me to tell you. தேவாவியானவர் உங்களுக்கு சொல்லும்படி என் இடத்துல சொன்னது என்னவென்றால், after this lockdown, in the lockdown mudiyumbodhu, as Jesus Christ was obedient to God the Father and he done the perfect will of God, kartara yesu christu pidavagiya devanukku ellavattilum keelpadinde ellavattiyum seriyana murayila seidhadu nimittam,
If you are obedient and are, if you are doing the will of God. நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் இருந்தால் After this lockdown. இந்த லாக்டவுன் முடியும் போது God will put you in the place where you are supposed to be as per his plan and purpose. தேவனுடைய சித்தத்தின்படி தேவனுடைய திட்டத்தின்படி நீங்க எங்க இருக்க வேண்டுமோ அந்த இடத்துல தேவன் உங்களை உட்கார பண்ணுவார். There is no doubt about that. அதை குறித்து கொஞ்சம் கூட சந்தேகம் வேண்டாம். God's character and attributes is same yesterday and for today and it will be the same tomorrow. ஏனால் தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். Believe it. விசுவாசியுங்கள். I just want to look into two more lockdowns. இன்னும் ரெண்டு லாக்டவுன் கூட பார்க்க விரும்புகிறேன். Pastor Dubai, we have another, we started around 11:15, another 10-15 minutes or what time you want me to finish? Yeah, you can go on, we'll finish, yeah. Okay. In John 20 verse 19 we read, யோவான் 20 அதிகாரம் 19 வசனத்தில் நாம் பார்க்கிறோம். Then the same day at evening being the first day of the week when the doors were shut where the disciples were assembled for fear of the Jews, came Jesus and stood in the midst and said unto them. யோவான் 20 அதிகாரம் 19 வசனம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயத்தினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். So this is a time the disciples locked themselves in because of fear. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் இயேசுவின் சீஷர்கள் மிகவும் பயந்ததினால அவர்கள் ஒரு லாக்டவுனுக்குள்ள இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். As we are going through this lockdown now. இந்த நாட்கள்ல நாமும் கிட்டத்தட்ட இப்ப ஏற்பட்ட லாக்டவுன்லூட தான் கடந்து வந்திருக்கிறோம். As Jesus Christ got inside the room and came to the midst of them. இயேசு கிறிஸ்து அவர்கள் மத்தியில வந்தது போல the same Jesus is going to come to our midst where we are. நாம இருக்கிற இடத்துல நம் மத்தியிலும் இயேசு வர வல்லவராய் இருக்கிறார். அவர் வருவார். If you had entered through the door Jesus Christ. நீங்க இயேசு என்ற வாசலோட உள் பிரவேசித்திருக்குமா இருந்தால் He will come to where you are now. நீங்க இந்த நேரத்துல எங்க இருக்கிறதோ அந்த இடத்துல இயேசு வருவார். And what they were lacking? அவர்கள் என்ன குறைபட்டது இருந்தது அவர்களுக்கு? The disciples, what they were lacking was they were living in fear. They didn't have the peace. அந்த நாட்கள்ல சீசர்கள் சமாதானம் இல்லாமல் அவர்கள் மிகவும் பயந்தவர்களாக இருந்ததினால் பார்க்கிறோம். God given them what they were looking for, what they were lacking. God given, Jesus Christ given them the peace. அவர்களுக்கு என்ன குறைவாய் இருந்ததோ என்ன இல்லாமல் இருந்ததோ அது கர்த்தராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு அந்த நேரத்தில் கொடுத்தார். அவர்களுக்கு சமாதானம் இல்லாமல் இருந்தது, ஆனால் இயேசு அவர்கள் மத்தியில் வந்து அவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்தார். John 20 verse 22 we read it like this. யோவான் 20 அதிகாரம் 22 வசனத்தை நாம் வாசிக்கிறோம். And when he had said this, he breathed on them and said unto them, Receive ye the Holy Ghost. இயேசு இவைகளை சொல்லி அவர் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். So what I want to say now. அதனால் இப்போது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னவென்றால் What you are lacking. உங்கள் வாழ்க்கையில் என்ன குறைபடுகிறது? God knows it. தேவன் அதை அறிந்திருக்கிறார். He is going to come into the your midst. அவர் உங்கள் மத்தியே கடந்து வருவார். What you are lacking he is going to give it to you. உங்கள் வாழ்க்கையில் குறைவாய் இருக்கிற காரியத்தை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். This is the promise from God. இது தேவனுடைய உங்களுக்குரிய வாக்குத்தத்தம். Receive it. அது பெற்றுக்கொள்ளுங்கள். Don't think how it is going to happen. அது எப்படி நடக்கும் என்று நீங்க சிந்திக்க வேண்டாம், யோசிக்க வேண்டாம். God is beyond our imagination. நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டவராய் இருக்கிறார் தேவன். He can do it in any way he wants. He wants. அவருக்கு சித்தமான முறையில் அவர் அது செய்ய வல்லவராய் இருக்கிறார். Let us look into one more lockdown. இனி ஒரு லாக்டவுன் கூட நாம பார்ப்போம். It is in Acts chapter 1 and 2. அப்போஸ்தலர் 1 அதிகாரத்திலேயும் 2 அதிகாரத்திலேயும் இந்த லாக்டவுனை நாம பார்க்கிறோம்.
Let me just read the key verses only. மிக முக்கியமான வசனங்களை மட்டும் நாம வாசிப்போம். Acts 1 verse 13. And when they were come in, they went up into an upper room where abode both Peter and James and John and Andrew, Philip and Thomas, Bartholomew, all the disciples. அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 13 வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அந்த இடத்துல எல்லா சீசர்களும் அங்கே இருந்தது. Verse 14, you can read verse 14. This all continued with one accord. Verse 14, please. ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரர்களோடு கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். They continued with one accord in prayer and supplication. அவர்கள் ஜெபத்திலும் ஒரு மனதோடு தரித்திருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். வேண்டுதலிலும் ஒரு மனதோடு தரித்திருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். Acts 2 verse 1 and 2. அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 1 2 வசனங்கள். And when the day of Pentecost was fully come, they were all with one accord in one place. And suddenly there came a sound from heaven, as of a rushing mighty wind, and it filled all the house where they were sitting. பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓர் இடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. Verse 4, and they were all filled with the Holy Ghost and began to speak with other tongues as the Spirit gave them utterance. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். Let us read Luke 24:49 also. லூக்கா 24 அதிகாரம் 49 வசனத்தை நாம் வாசிக்கேப்போம். And behold, I send the promise of my Father upon you, but tarry ye in the city of Jerusalem, until ye be endued with power from on high. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். So we see here, அதனால் இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம், Jesus Christ told his disciples to stay in Jerusalem to receive the promise. அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த வாக்குத்தத்தை பெறும்படியாக அவர்கள் எருசலேமில் காத்திருக்க வேண்டும் என்று இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னதை நாம் அறிந்திருக்கிறோம். So they obeyed God. அவர்கள் இயேசுவுக்கு கீழ்ப்படிந்தார் என்று நாம் பார்க்கிறோம். They locked themselves down. அவர்கள் தங்களையே ஒரு அறையில் பூட்டிக் கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். They were in one accord. அவர்கள் அங்கே ஒருமனப்பட்டு இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். They received the promise of God. தேவன் அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர்கள் சுதந்தரித்துக் கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். They received the Holy Spirit. அவர்கள் பரிசுத்த ஆவியினோடு பெற்றுக் கொண்டார். During this lockdown. இந்த lockdown நாட்கள்ல. If you are obedient. நீங்கள் தேவனுக்கு இயேசுவுக்கு கீழ்ப்படியுமாயிருந்தால். Do what God said you to do. இயேசு உங்களிடத்தில் சொன்னதெல்லாம் செய்யுமாயிருந்தால். You are going to receive the promise. நீங்களும் தேவனால் கொடுக்கப்படுகிற உங்களுக்கென்று கொடுக்கப்படுகிற வாக்குத்தத்தத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்வீங்க. Sorry, promises we are going to receive. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. As I'm going to conclude this message. நான் இந்த செய்தியை ஒரு முடிவுரைக்குள்ள கொண்டு போக போகிறேன். In all of those lockdowns we look into. இந்த லாக்டவுன்களுக்குள்ள எல்லாம் நாம பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், In other than one lockdown of Jonah. யோனாவுடைய லாக்டவுன் தவிர மீதி எல்லாம் people obeyed God. ஜனங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் என்று நாம் பார்க்கிறோம். And all of those people received from God. ஆனால் அவர்கள் எல்லாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். So in the same and God also was faithful to Jonah even though he was disobedient. God given him a chance to cry out 3 days. யோனாவுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம், யோனா தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனாலும் யோனா தேவனை நோக்கி மனம் திரும்பி வந்து தேவனை நோக்கி கூக்குரல் இடும்போது 3 நாட்கள் தேவனை நோக்கி கூக்குரல் இடும்போது தேவன் உண்மை உள்ளவராய் இருந்து யோனாவுக்கும் தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார் என்று தேவனை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். God put him back into the plan and purpose. தேவனுடைய திட்டத்துக்குள்ளும் தேவனுடைய சித்தத்துக்குள்ளும் மறுபடியும் தேவன் யோனாவை நாட்டுகிறது நாம் பார்க்கிறோம். The plan and purpose of God.
தேவனுடைய சித்தம் தேவனுடைய திட்டம் so we had seen noah நாம நோவாவை குறித்து பார்த்தோம் he saved his life அவன் தன் வாழ்க்கையை தன்னுடைய ஜீவனை காத்து கொண்டான் he saved his family's life and the lives of the living creatures on the earth அவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்த நிமித்தம் அவன் தன்னை காத்து கொண்டான் தன் குடும்பத்தினுடைய வாழ்க்கையை காத்து கொண்டது சகல ஜீவ ஜந்துக்களுடைய வாழ்க்கையும் அவன் காத்து கொண்டது received the covenant from god தேவனுடைய உடன்படிக்கை அவன் பெற்றுக் கொண்டான் received a token of the covenant அந்த உடன்படிக்கைக்கு ஒரு அடையாளத்தை பெற்றுக் கொண்டான் The mandate and commission given to Adam was given back partially to Noah again. ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை வாக்குத்தத்தம் தேவன் நோவாவுக்கு அதிலே சிலது கொடுத்தார் என்றால் பார்க்கிறோம். Israelites after the lockdown they saved their lives moved to their promised land with great substance. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களை லாக் டவுன் முடியும் போது அவர்கள் தங்கள் ஜீவனை காத்து கொண்டார் என்றும் அவர்கள் திரளான பொருட்களோடு அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்திற்கு கடந்து போகிறது நாம் பார்க்கிறோம் and they moved with great substance அவர்கள் திரளான பொருட்களோட கடந்து போனார் நாம் பார்க்கிறோம் Jonah God put him back to his plan and purpose தேவன் யோனாவை தன்னுடைய சித்தத்துக்குள்ள தன்னுடைய திட்டத்துக்குள்ள மறுபடியும் கொண்டு நாட்டுகிறது நாம் பார்க்கிறோம் Jesus Christ after obedient to God the Father and doing the will of God the Father கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி தேவன் சொன்ன காரியங்களுக்கெல்லாம் கீழ்ப்படிந்தது அதுக்கு பிறகு he reached into the place where he is supposed to be அவர் இருக்க வேண்டிய இடத்திற்குள் அவர் போய் சேர்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம் for the disciples சீஷர்களை குறித்து நாம் பார்க்கிறோம் they received what they were lacking அவர்கள் என்ன குறைவாக இருந்ததோ அவர்கள் வாழ்க்கையில் என்ன குறைவாக குறைபட்டு இருந்ததோ அவர்கள் அதை சுதந்திரித்துக் கொண்டார் பெற்றுக் கொண்டார் என்ற சீஷர்களுடைய காரியத்தில் நாம் பார்க்கிறோம் In the last one we saw the disciples received disciples and the people of God not only the disciples the people of God received the promise of God கடைசி லாக்டவுன்ல நாம் பார்க்கிறோம் இயேசுவின் சீஷர்கள் மட்டுமில்லை இயேசு ஏற்றுக்கொண்ட அனைவரும் தேவனுடைய வாக்குத்தத்தை பெற்றுக் கொண்டார் நாம் பார்க்கிறோம் during this lockdown in the lockdown நாட்கள்ல if you are disobedient cry out to god நீங்கள் ஒருவேளை கீழ்ப்படியாமல் இருந்திருக்குமா இருந்தால் தேவனை நோக்கி கூக்குரலிடுங்கள் come back to him தேவனிடத்தில் மறுபடியும் மனம் திரும்பி வாருங்கள் if you have not entered through the door jesus christ நீங்கள் இயேசு என்ற வாசலோட இன்னும் இயேசு என்ற பெயருக்குள்ள பிரவேசிக்காமல் இருந்திருக்குமா இருந்தால் இப்போதே நீங்கள் இயேசு என்ற வாசலோட உள் பிரவேசிங்கள் take the decision to enter if you are willing நீங்கள் உங்களுக்கு சித்தமாக இருந்தால் இயேசு கிறிஸ்து என்ற வாசலோட உள் பிரவேசிக்கும்படி இப்போதே ஒரு முடிவெடுங்கள் whoever is in the ark who has entered through the door யாரெல்லாம் இயேசு என்ற வாசலோட இயேசு என்ற பெயருக்குள்ள பிரவேசித்தாரோ believe and trust god god is going to take me to the place where he wants me to be நீங்க தேவன் மேல் விசுவாசத்தை வைத்து விசுவாசிங்கள் நான் போய் சேர வேண்டிய இடத்திற்குள்ள தேவன் என்னை கொண்டு செல்வார் என்ற பெயருக்குள்ள பிரவேசித்தவர்கள் விசுவாசிங்க I receive all this believe I receive all the outcomes what I had seen through the scripture to the people who had gone through the lockdown I am also receiving இன்றைக்கு நீங்க விசுவாசித்து அதை அறிக்கையிடுங்கள் வேதாகமத்தில் இந்த லாக்டவுன்லூட கடந்து போனவர்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து ஆசீர்வாதங்களும் இந்த நாட்கள்ல லாக்டவுன்லூட கடந்து போகிற நானும் அதை பெற்றுக்கொள்வேன் என்ற விசுவாசத்தோட அறிக்கையிடுங்கள் So I'm going to do now three prayers. நான் இப்போதே மூன்று விதமான ஜெபங்களை ஏறெடுக்க போகிறேன். One is for who has not entered through the door and who is listening to this. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டு இன்றும் இயேசு என்ற வாசலோட இயேசு என்ற பெயருக்குள்ள பிரவேசிக்காமல் இருக்கிறவர்களுக்காக நான் முதலாவது ஜெபிப்பேன். அவர்கள் இன்றைக்கு ஒரு முடிவெடுக்கும் என்றால் அவர்களுக்காக நான் இப்போதே ஜெபிப்பேன். So you can if this prayer will be for the people willing to accept Jesus Christ you will have an opportunity to receive him now இன்றைக்கு இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது ஒரு தருணம் கொடுக்கப்படுகிறது கர்த்தராய் இயேசு கிறிஸ்து உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கர்த்தராய் இயேசு கிறிஸ்து என்ற வாசலோட அவருடைய பேழைக்குள்ள பிரவேசிக்கும்படி இப்போது ஒரு தருணம் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது second prayer what I am going to do for is இரண்டாவது ஜெபம் நான் என்ன செய்ய போகிறேன் என்றால் who has been disobedient
and still in disobedience. யாரெல்லாம் இதுவரைக்கும் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்திருக்கிறதோ இந்த நேரத்திலும் கீழ்ப்படியாமல் இருக்கிறதோ to come back, if the people who are in that category, if they are willing to come back to God like Jonah, this will be the opportunity to come back and come close to God. I will be praying for them. இரண்டாவது நான் யாருக்காக ஜெபிக்க போகிறேன் என்றால் இன்றும் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்கள் கடந்த நாட்களில் கீழ்ப்படியாமல் இருந்தவர்கள் இந்த நேரத்திலும் கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்கள் நீங்கள் மனம் திரும்பி மறுபடியும் தேவனோடு சேர விரும்புமாயிருந்தால் தேவனுடைய திட்டத்திற்குள்ள இணைக்கப்பட விரும்புமாயிருந்தால் தேவன் ஆதியில் உங்களுக்காக வைத்திருந்த திட்டம் நோக்கத்துக்குள்ள இணைக்கப்பட விரும்புமாயிருந்தால் நீங்கள் இப்போது உங்களுக்கு உங்களை ஒப்பு கொடுக்குமாயிருந்தால் உங்களுக்காக நான் இரண்டாவது ஜபத்தை ஏறெடுக்க விரும்புகிறேன். The third prayer is for மூன்றாவது ஜபம் யாருக்கென்றால் The people already with Jesus Christ இயேசுவோடு இருக்கிறவர்கள் to receive all the outcomes which the people of God received for you also to receive the same promises from God தேவனுடைய ஜனங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து வாக்குத்தத்தங்களும் இன்னும் பெறாமல் இருக்கிற உங்களுக்காக மூன்றாவது ஜெபம் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களுக்காக மூன்றாவது ஜெபம் ஏறெடுக்கப்படும் and as pastor has told me a concluding prayer for all the church and for the new beginning in the new in the old premises the new start of the service in Sarsel again I don't know other churches are starting or not if that is there we will pray for those also anal kadesiyaga pastor enakku arvithadin padi marubadi nama endha edathila devane aaradhithu vandado andha idangalla marubadi koodi varumbadiyaga adirkagavum nama kadesiyaga jabichu mudikka pogrom so in the first prayer adilal modal jabathila I will say pastor Gilson will translate naan andha jabathe ஏறெடுப்பேன் பாஸ்டர் கில்சன் அதை மொழிபெயர்ப்பு செய்வார் and if after gilson pastor gilson translate I will not start immediately I will just give a little more time for or you can say along with pastor gilson or whichever I will give a little bit of space before I start the next sentence of the prayer so whoever is willing to accept jesus christ this is the time to enter through the door and to be in the ark so when the god is going to shut the gate you will be saved indrake innum yesu christuve sonda rakshagaraga yetukollamal irukkiravargal yesu christuvin vas yesu christu endra vasalude yesu christuvin peyalikkulla praveshikka virumbugiravargal yesu varumbodhu vasale avar kadavai pootuvar avar kadavu pootugiradhukku munname இன்றைக்கு இந்த நேரத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள விரும்பும் என்றால் நான் இந்த இடத்துல சொல்லுகிற வார்த்தைகளை நீங்களும் என்னோட ஏற்றுக்கொள்ளும் சொல்லும் அறிக்கையிடும் போது உங்களுக்காக நான் ஜெபிப்பேன் Okay, whoever is deciding to accept Jesus Christ as Lord and Savior, they can decide it now. யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நேரத்தில் சொந்த இரட்சகராக கர்த்தராக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறாரோ அவர்கள் இப்போது ஒரு முடிவு எடுக்கலாம் and this is the right time to do it idu than seriyana neram andha mudivedukkuradhukku I know to somebody's mind the enemy is saying let me think it over this is the time now selada ullathila satru sollum illa ippodu illa neram innum enakku neram thevai endra oru vela satru ullathila pesakudum take that decision now it's not for me it's not for pastor gilson it's for your sake adu enakkaga illa pastor gilson kaga illa adu ungalkaga inda mudive neenga eduka vendum ungale paadhukaathu kollurathukaga neenga mudive eduka vendum whoever has taken that decision and also the people listening if they are happy to say you can also say this prayer with us inda mudive edukkiravargal enoda sernd inda jabathe eradukalam இன்னும் யாராவது இந்த ஜெபத்தை புதிதாக ஏறெடுக்க விரும்புமாயிருந்தால் அவர்களும் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கலாம் It's a very short prayer don't worry about மிகவும் குறுகிய ஒரு ஜெபமாயிருக்கும் Heavenly Father we come to you in the name of your son Jesus Christ பரலோக பிதாவே உம்முடைய குமாரனுடைய நாமத்திலே நாங்கள் உம்மண்டை வருகிறோம் If people want to say they can say that in Tamil இந்த ஜெபத்தை நீங்க ஏறெடுக்க விரும்பும் சொன்னால் நீங்களும் அந்த வார்த்தைகளை சொல்லலாம் I confess I am a sinner. Naan oru paabi endru yetukolugiren arikkeedugiren.
I believe Jesus Christ died for my sin. இயேசு கிறிஸ்து என் பாவங்களுக்காக மரித்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe Jesus is the Son of God. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன். He died on the cross and rose again on the third day. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார் என்றும் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்றும் நான் விசுவாசிக்கிறேன். I accept Jesus Christ as my Lord and Savior. இயேசு கிறிஸ்துவை என் சொந்த இரட்சகராகவும் கர்த்தராகவும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். I decide to live according to your word, Lord. உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழும்படி நான் முடிவெடுக்கிறேன். Thank you, Lord, for accepting me as your child. உம்முடைய பிள்ளையாக நீர் என்னை ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி. In Jesus Christ's name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். Amen. Amen. I will just pray for the people. You don't have to repeat this. For the people who has accepted Jesus Christ now. இந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். ஆனால் இதை நீங்க என்னோட அறிக்கையிட வேண்டும் என்றில்லை. Heavenly Father, we commit all of the people who has accepted Jesus Christ. பரலோக பிதாவே, இந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அனைவரையும் உம்முடைய கரங்கள் ஒப்படைக்கிறோம். Give them the strength to live according to your word, Lord. உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறதுக்கு அவர்களுக்கு தேவையான பலனை கொடு. Bless the people, Lord. அவர்களை ஆசீர்வதி. In Jesus Christ's name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக்கொள்கிறோம். If you had prayed this prayer, இந்த ஜெபத்தை நீங்கள் ஏறெடுத்திருக்குமா இருந்தால், and accepted Jesus Christ now, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்குமா இருந்தால், please contact Pastor Gilson. நீங்கள் பாஸ்டர் கில்சனோட தொடர்பு கொள்ளலாம். He will lead you how to move forward. தொடர்ந்துள்ள உங்கள் வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும் என்று அவர் உங்களுக்கு சொல்லி தருவார். I hope after this message or before the end of the service, the contact details of Pastor Gilson will be displayed on the screen or will be given out to you. இந்த செய்தியோட சேர்ந்து டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க நம்பரை பார்க்கலாம். கான்டாக்ட் நம்பர் போடப்பட்டிருக்கு. இந்த செய்தியோட டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் நம்பர் போடப்பட்டிருக்கு. நீங்க அந்த கான்டாக்ட் நம்பர்ல எங்களோட தொடர்பு கொள்ளலாம். I strongly advise you. நான் உங்களுக்கு மிகவும் அழுத்தமா சொல்லுகிறது என்னவென்றால், if you have said this prayer, இன்றைக்கு நீங்கள் இந்த ஜெபத்தை ஏறெடுத்திருக்குமா இருந்தால், please contact Pastor Gilson. Pastor Gilsonோட நீங்க தொடர்பு கொள்ளுங்கள். If you have any difficulty to contact him, contact a man of God. அவரோட தொடர்பு கொள்ளுகிறதுல ஏதாவது உங்களுக்கு தடை இருக்கும்னு சொன்னால், ஒரு தேவ மனிதனோட நீங்க தொடர்பு கொள்ளுங்கள். And lead your life according to the word of God. தேவ வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கை வாழுங்கள். Start on praying to God and read the Bible. நீங்கள் ஜெபிக்க தொடங்குங்கள். நீங்க வேதாகமத்தை வாசிங்க. If you don't have a Bible, get a Bible. உங்களுக்கு வேதாகமம் உங்களுடைய கைகள் இல்லைன்னு சொன்னால், சீக்கிரத்துல வேதாகமத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. The word of God will show you the light. தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வெளிச்சமா இருக்கும். If you are in disobedience to God, நீங்க தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்திருக்குமா இருந்தால், if you decide, Lord, I want to come back. ஆனால் இந்த நேரத்தில் நான் உண்மையாக தேவனிடத்தில் மனம் திரும்பி வருகிறேன், நான் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்வேன் என்று இந்த நேரத்தில் ஒப்புக் கொடுக்கிறவர்கள், this is your time. இது உங்கள் நேரம். I just pray the prayer. Just to say it after Pastor Gilson. நான் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கும் போது பாஸ்டர் கில்சனோட சேர்ந்து நீங்கள் அந்த ஜெபத்தை ஏறெடுக்கலாம். Heavenly Father, we come to you. பரலோக பிதாவே, நாங்கள் உம்மண்டே வருகிறோம். I know I was disobedient and I confess that, Lord. ஆண்டவரே, நான் கீழ்ப்படியாமல் இருந்திருக்கிறேன் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் நான் இப்போது அதை நான் அறிக்கை இடுகிறேன். Cleanse my sins with the blood of Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தால் என் பாவங்களை எல்லாம் கழுவும். Accept me as your child again, Lord. ஒரு விசை கூடி உம்முடைய பிள்ளையாக நீர் என்னை ஏற்றுக்கொள்ளும். Thank you, Lord, for hearing my prayer. என் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. In Jesus Christ's name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம்.
Thank you, Lord, for the people who has prayed this prayer. இந்த ஜெபத்தை ஏறெடுத்த ஒவ்வொருக்காக நன்றி அப்பா. Bless them, Lord. அவர்களை ஆசீர்வதி. You have your, that your grace and favor be with them, Lord. உம்முடைய கிருபையும் இரக்கமும் எப்போதும் அவர்களை சூழ்ந்து இருக்கட்டும். So that they can lead a victorious life. அவர்கள் வெற்றியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக. In Jesus' name. இயேசுவின் நாமத்தில். Amen. Amen. Now I'm praying to all of the people so that you receive the blessings and promises the people of the lockdown received, and the same or much promises and blessings for you to have. இந்த இப்போது நான் எல்லாருக்காகவும் ஜெபிக்க போகிறேன். லாக்டவுன்ல இருந்தவர்களுக்காகவும் லாக்டவுன் முடியும் போது நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் நான் ஜெபிக்க போகிறேன். Heavenly Father, we come to the throne of grace as children. பிதாவாகிய தேவனே, உம்முடைய கிருபாசன தண்டையில உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வந்து நிற்கிறோம். We receive the promises and the blessings from you. நீர் எங்களுக்கு தந்திருக்கிற உம்முடைய ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தத்தங்களையும் நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம். You had given us the new covenant. நீர் எங்களுக்கு புதிய உடன்படிக்கை தந்திருக்கிறீர். And Jesus Christ, you are the mediator of our covenant. இந்த புதிய உடன்படிக்கைக்கு எங்களுக்கு நீர் மத்தியஸ்தராய் இருக்கிறீர். And we are moving into the promises that you had given to us. நீர் எங்களுக்கு தந்த வாக்குத்தத்தங்களுக்குள்ள நாங்கள் பிரவேசிக்கிறோம். We believe that, Lord. நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். We are going to have that great substance spiritually and physically, Lord. திரளான பொருட்களோட ஆவிக்குரியதும் உலக பிரகாரமான பொருட்களோட நாங்கள் அதை புறப்பட போகிறோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். Lord, you are going to give back the plan and purpose you had for us, Lord. எங்களுக்காக நீர் ஆதியில கொண்ட உம்முடைய சித்தத்தையும் திட்டத்தையும் நீர் மறுபடியும் எங்கள் வாழ்க்கையில வைக்க போறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். Lord, we believe that you are going to put back into the positions where we are supposed to be. நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டிய இடத்துல நீர் மறுபடியும் எங்களை நாட்ட போகிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். We take the dominion that was lost through lost to Adam and to Noah and which we had received through Jesus Christ. We take that dominion back again in the name of Jesus Christ, Lord. ஆதாம் இழந்த அந்த ஆதிக்கம் ஆண்டுகொள் என்று சொன்ன உம்முடைய கட்டளை, அந்த ஆதிக்கம் ஆதாம் இழந்ததே இயேசு கிறிஸ்துவிலூட, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் அதை பெற்றுக்கொள்கிறோம். In whichever areas you had given us dominionship, we take that dominionship, Lord. நீர் எங்கள் இதெல்லாம் துறைகள் எங்களுக்கு ஆதிக்கத்தை தந்திருந்ததோ அந்த துறைகள் எல்லாம் அந்த ஆதிக்கத்தை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். Whichever areas you had entrusted to us, we receive the dominionship in all of those areas, Lord. நீர் எங்களிடத்தில் எங்களை நம்பி ஒப்படைத்த எல்லா ஆதிக்கங்களையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் எடுத்துக்கொள்கிறோம். We believe that you are going to come into our midst and to provide and to give in surplus what we are lacking, Lord. நீர் எங்கள் மத்தியே கடந்து வந்து எங்கள் எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு வழங்க போகிறதுக்காக, எங்களுக்கு குறியது வழங்குறது மட்டுமில்ல மேலாக நீர் எங்களுக்கு தரப்போகிறதுக்காக தருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். And we believe that your angels is taken charge over us, Lord. உம்முடைய தூதர்கள் எங்களை பொறுப்படுத்ததாக நாங்கள் விசுவாசிக்கிறோம். I commit all of your people in thy hands, Lord. உம்முடைய ஜனங்களை எல்லாம் உம்முடைய கரங்கள் ஒப்படைக்கிறோம். I bless the people, Lord, in the mighty name of Jesus Christ. உம்முடைய ஜனங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். Let them receive from you, Lord. உம்மிடத்தில் அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். Whoever are sick, let them be healed in the mighty name of Jesus Christ. வியாதியோடு இருக்கிறவர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினால சுகம் பெறுவதாக. Whoever are in bondage, let them be delivered in the mighty name of Jesus Christ now. யாரெல்லாம் கட்டப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் இயேசுவின் வல்லமையிலே நாமத்தினால விடுதலை பெறுவதாக. Whoever is looking for a provision and for a job and a business opportunity, let it be granted to them in the mighty name of Jesus Christ now. இந்த நாட்கள்ல வேலைக்காக, வருமானத்திற்காக, எதிர்காலத்திற்காக யாரெல்லாம் ஆவலோடு காத்திருந்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில இப்போதே அது பெற்றுக்கொள்ளட்டும். I see some families struggling that they don't have the peace and the family relationship are strained. Let that relationship be restored, Lord, in the name of Jesus Christ. சில குடும்பங்களுக்குள்ள போராட்டங்கள், சமாதானம் இன்மை நான் பார்க்கிறேன். அவர்கள் எல்லாம் இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தில் அவர்கள் இழந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வதாக.
I see some in some of the families, the parents are crying out for the children, seeing their behavior. Let them come back, the children, let them come back to you and to your word, Lord, and let it happen now, Lord. சில தாய் தோப்பர் தங்கள் பிள்ளைகள் வழி தவறி போயிருக்கிறதை பார்த்து அவர்கள் கண்ணீரோடு உமை நோக்கி கூக்குரல் இடுகிறதை நான் பார்க்கிறேன். அவர்களை பிள்ளைகள் இப்போதே உம்முடைய நாமத்தில் நீர் அவர்களுக்காக முன்குறித்த வழிகளுக்குள்ள அவர்கள் கடந்து வரட்டும். The people have hatred, bitterness, revenge in their heart because of the trauma and the bad experience that they had gone through. Give the grace to them, Lord. கடந்த நாட்களில் யாரெல்லாம் மற்றவர்களுக்கு விரோதமாக எரிச்சலும் கோபமும் மன்னிக்க முடியாத தன்மைகளோடு இருந்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் உடைய கிருபையால மறுபடியும் மறுவிசை கூடி அவர்களுக்கு தவணைகளை கொடுத்து மற்றவர்களை மன்னிக்கும்படியாக நீடிய பொறுமையோட எல்லாவற்றையும் சகிக்கும்படியாக நீர் அவர்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். The Spirit of God prompting me again to pray for you and asking you to forgive the people who had hurt you, done harm to you. கடந்த நாட்களில் உங்களை காயப்படுத்தினவர்களை நீங்கள் இப்போதே மன்னிக்கும்படியாக ஆவியானவர் எனக்கு உணர்த்துகிறார். Heavenly Father, give the grace to your people so that they can forgive. பரலோக பிதாவே உம்முடைய பிள்ளைகளுக்கு விசேஷ கிருபை கொடும். அவர்கள் தங்கள் சத்துருக்களை மன்னிக்கிற விசேஷ கிருபை நீர் அவர்களுக்கு கொடும். Heal them emotionally, Lord. அவர்களை மனக்காயங்களை நீர் கட்டும். Let the relationship be restored. அவர்கள் உறவுகள் எல்லாம் மறுபடியும் ஸ்தாபிக்கப்படட்டும். Between the children and parents. தாய் தப்பரும் பிள்ளைகளுக்கு இடையில இருக்கிற உறவுகள் பந்திக்கப்பட்ட துண்டிக்கப்பட்ட உறவுகள் எல்லாம் மறுபடியும் கூடி வரப்படுவதாக. Let the relationship between husbands and wives be restored. புருஷன் மனைவிகளுக்கு இடையில துண்டிக்கப்பட்ட உறவுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் அவர்கள் கூடி வரட்டும். Let the people and the people, the relationship between the people who is leading the people and the people, let it be restored in some of the people's life, Lord. யாரெல்லாம் வாழ்க்கையில ஜனங்களுக்கு இடையில சகோதரி சகோதரர்களுக்கு இடையில அவருடைய உறவுகள் துண்டிக்கப்பட்டு இருக்கிறதோ அவைகள் எல்லாம் மறுபடியும் ஸ்தாபிக்கப்பட்டுட்டோம். I commit all of the people in thy hands. எல்லோரையும் இயேசுவின் நாமத்தில் உம்முடைய கரங்கள் ஒப்படைக்கிறோம். In Jesus Christ's name we pray. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். Amen. Heavenly Father. பரலோக பிதாவே. As the church and the people is going to the normal worship service next Sunday. சபையும் சபை ஜனங்களும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமையில இருந்து வழக்கமான ஆராதனை இடங்களுக்குள்ள கடந்து செல்ல போகிறதுனால. Be with them, Lord. நீர் அவர்களோடு எப்போதும் கூட இரும். Let your Holy Spirit lead them and guide them and lead them and guide them, Lord. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அவர்களை வழிநடத்தட்டும். அவர்களுக்கு வழிகாட்டியாய் இருக்கட்டும். Let your wisdom and knowledge be imparted to your people, Lord. உம்முடைய ஞானத்தையும் அறிவையும் உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் நாட்டும்படியாக ஜெபிக்கிறோம். So all of them know what they have to do and what they have to say and what they are not supposed to do. உம்முடைய ஞானத்தை அறிவையும் பெற்றுக்கொண்டு அவர்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று அவர்கள் அறிந்து கொள்வாராக. That the church shines the light in the midst of the darkness, Lord. எங்கெல்லாம் இருள் இருக்கிறதோ அங்கெல்லாம் உம்முடைய சபை வெளிச்சமாய் இருக்கட்டும், ஒளியாய் கடந்து செல்லட்டும். Let your people proclaim the gospel. உம்முடைய ஜனங்கள் உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிப்பாராக. And in this time of difficulties, in the idukamana naalkalla, let us move into the people who is suffering. Thoira padigara over kullum avargal edathila naanga kadandhu sella udhavi seiyum. And through us, engaluda, let them see you, Lord. Avargalume paarkattum appa. Equip us, Lord. Engale balapaduthum. Build us, Lord. எங்களை கட்டி எழுப்பும். Transform us, Lord. எங்களை மறுரூபப்படுத்தும். I once again bless the church and the people who is going to attend the service, Lord. அந்த கூடி வருகையில யாரெல்லாம் கலந்து கொள்ள போகிறாரோ அந்த சபைகளையும் உம்முடைய ஜனங்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். Let the territories of the church, the cell groups, the fellowship, let it be extended. சபையினுடைய எல்லைகள் விரிவாகட்டும், வீட்டுக்கூட்டங்களில் எல்லைகள் விரிவாகட்டும்,
அன்யோனியத்தின் எல்லைகள் விரிவாகட்டும். Then the spiritual gifts and the fruits of the spirits that it multiply. உம்முடைய ஆவியின் வரங்களும் ஆவியின் கனிகளும் பலகி பெறுவதாக. I once again commit everyone in thy hands, Lord. ஒரு விசிக்குடி எல்லோரையும் உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். In Jesus Christ's mighty name we pray. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். God bless all of you. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. என் முழுமே அவர் பரிசுத்தாவத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் என்றென்றும் மறவாது. ஆமீன், ஆமீன். மரணதா இயேசுவே சீக்கிரம் வாரும். மரணதா இயேசுவே சீக்கிரம் வாரும். மரணதா இயேசுவே சீக்கிரம் வாரும். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரும் கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து. God bless you. God bless you. Thank you, Pastor. Thank you. God bless.